Yeah, bro. Morning. What? Gareth? Hi, hello, vanakkam and welcome. Gareth! Time para! Now, ready? பத்து நிமிஷம் தான் இருக்குது, எப்படி போறோம்னே தெரியல. நோ வரிஸ். என்னடா காலங்காலத்துல இவ்வளவு டிராபிக்கா இருக்கு? அச்சா பரபுடு பரபுடு டைமிங் எப்படியாவது மச்சி. டிரெஸ் ரெடியா? மச்சா டிரெஸ் எல்லாம் நேற்று நைட்டே ரெடி பண்ணிட்டேன். என்னால இந்த போன் அட் பண்ண முடியாது மச்சான். இது மேல என்கிட்ட சொல்றது பொய்யே இல்ல, அவ்வளவு பொய் சொல்லிக்கிறேன். ஐயோ நான் என்ன சொல்லுவேன் இப்ப? 5 மினிட்ஸ் சொல்லு. போ மச்சான் போ மச்சான். எதுக்கு அவன் கூந்து போ மச்சான். மச்சான் இன்னும் ஒரு நிமிஷம் தானே இருக்கு. அனுபவி கடிகாரம் உள்ளாய் கால்கள் எங்கும் நிற்பதில்லை.
கணம் உடைக்கலாம் படைப்புகள் பிறக்குமே விதிகளால் நிறுத்தினால் வெற்றி முறைத்தால் கதவுகள் திறக்குமே முடியாத வெப்பம் மூளைக்குள்ளே வச்சு கொள்ள வேகம் வந்தாச்சே போய் போன்ற எண்ணம் போச்சு முடிவில்லா ஆட்டம் பாதி பக்கம் ஒன்றாய் சேர பேரின்பம் ஆச்சே நீச்சல் தோசை போதையாச்சே புதியதாய் பிறக்கலாம் விருந்துகள் நடக்குதே இசைக்கு நாம் இசைகிட மாசமா பாத்துனே இருக்கீங்க அட்லீஸ்ட் பேராச்சும் கேட்கலாம் இன்னைக்கு பாரு அதான் டெய்லி பாக்குறேன் அண்ணா ஒரு 10 ரூபாய் ரீசார்ஜ் கூப்பன் கொடுங்க ஒண்ணு போதுமா போதும்ண்ணா மேடம் என்ன இது ஓ சாரி நான் 10 ரூபாய் சேஞ்ச் இல்ல அதான் அதுக்கு நான் சாக்லேட் அக்செப்ட் பண்ண முடியாது மேடம் நீங்க கூட தான் நான் சேஞ்ச் இல்லன்னு சாக்லேட் கொடுத்தீங்க நான் வாங்கிக்கல மேடம் அது 1 ரூபாய் மேடம் நீங்க 10 ரூபாய் கொடுத்தா எப்படி ஏன் 1 ரூபாயா அதுவும் காசு தானே அதுக்கு நான் 1 ரூபாய் 10 ரூபாய் ஒண்ணா மேடம் ஒண்ணுதானா உழைச்சு சம்பாதிச்ச 1 ரூபாயும் ஒண்ணுதான் 10 ரூபாயும் ஒண்ணுதான் ஆக்சுவலா இந்த சாக்லேட்டை நீங்க கொடுத்ததே ஒரு பிசினஸ் தான் என் விருப்பம் இல்லாமயே இதை என்கிட்ட விக்கிறீங்க எப்படியும் இதுல ஒரு 20 பைசா லாபம் பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு நாளுக்கு 100 பேர் கிட்ட பண்ணா 20 ரூபாய் உங்களுக்கு லாபம் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு சாரி இனி உங்ககிட்ட இந்த சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன் சரக்கு சிப்ஸ் சாசி சைடிஸ் பின்னர் சிக்கன் டின்னர் இந்த பில் அமௌண்ட் பார்க்காம கார்டு ஸ்வைப் பண்றோம்ல
ஒரு ரூபாய்க்கு எப்படி ஆர்கியூ பண்ண தெரியுமா? கடைக்கார ஃப்ரீஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆயிட்டான். என் கேரக்டர் கேத்து பொண்ணு பச்சி. எனக்கு அந்த பொண்ணு சிங்களா தோணலை. ஏண்டா பதறது இல்ல? இதுக்குதான் சொல்றேன், அத்தாட்டி பார்த்தோன்னே லவ் சொல்லு. மச்சி நம்மளாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவனா லஞ்சுக்கு லாவனியான்னு சுத்துறாளுங்க, லவ் சொல்ல இவ்வளோ யோசிக்கிற? முடிவு பண்ணிட்டேன். என்ன? என்ன தூங்க விடக்கூடாதுண்ணா? நீ சொன்னதா ரைட் மச்சி. நிறைய பார்ட்டி பண்ணியிருக்கோம், நிறைய பொண்ணுங்க பார்த்துருக்கோம், ஆனால் அவ அப்படி இல்லை. ஏதோ பண்ணுறாடா. அவ்வளோதான், டிசைடு. நாளைக்கு சொல்ல போகிறேன். இந்த அவர் சைக்கிள் இடிச்சா நம்ம வண்டி ஆடிச்சு. நம்ம லக்ஷ்மி ஸ்டாங் அப்பா. ஒன்றும் இல்லை மச்சான். எச்சி போட. செம்ம சான்ஸு, உசார் பண்ணிக்கோ. ம், யோசிக்காத மச்சான், அப்படியே எல்லாக்க தூக்கிடு. ஹே, டோன்ட் வரி, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் பக்காவ ரெடி பண்ணுவார். அண்ணே, எதுக்கு நான் வண்டி பாய்ச்சிருக்கிற? அதிகமா சிரிச்சா ஆயில் கூடும்னாங்க, அதான் இன்ஜின் ஆயில் கூடுதான்னு பார்த்தேன். சமகா முடியல, சடிகளும் சிரிக்கிறேன். அப்படியா? வண்டி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுனேன். சப்ப மேட்ரு, பத்து நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். அண்ணே, ஒரு 200 தரேன், ஒரு 2 hours ஆகும்னு சொன்னேன். நம்மளை ஊபிஸ் நினச்சிட்டானோ? லவ் மேட்ருண்ண. லவ்வா மேட்ரா? நான் சின்சியராக டீப்பாக உள்ளே வருமே, அந்த மாதிரி லவ். மா, ஒரு 2 hours ஆகும், ஏன்னா போதா போயிட்டு வா, சரி பண்ணி வச்சிடறேன். சரிண்ணா, நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நான் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா 100 இல்லங்க, 1 கூட முக்கியம் தான். இது ஒரு கேப் இருந்துச்சு, கூட வாங்க. பெரிய சசிகுமார் சேர்த்து வச்சிட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நோனா ஒன்று ஞாபகத்துக்கு வருது, ரெண்டு ப்ரோ பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் இணையவே மாட்டாங்க. யார் அந்த ப்ரோ? ஐ ப்ரோ. யா மேம், கிளம்பிட்டேன், இங்கிட்ட இருக்கு. ஷோ மேம். இல்லை, நான் வந்துடுவேன். ஓகே மேம், சீ. அர்ஜெண்டா, ஃபாஸ்ட்டாக போடுமா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நர்ஸ் தானே? ஃபிசியோதெரபிஸ்ட். ஏன் கேட்குறீங்க? இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அங்கே தான் என் வீடு. உங்களை ஆஃபீஸ் வீட்டுக்கு அடிக்கடி வருது நான் பார்த்துருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வருவீங்க, கரெக்டா? வருவீங்க, வண்டியை பார்க் பண்ணுவீங்க, இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவீங்க. வெளியே வர்றதுக்கு எப்படி 2-3 மணி நேரம் ஆகிடும்? எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வரீங்கன்னு கெஸ் பண்ணேன். இப்படி ஃபோன் மேலே ஃபோன் அடித்து அர்ஜென்ட்டாக வர கூப்பிட்றாங்களா? அதான் கன்ஃபார்மாக கேட்டேன். ஓ, என்ன நிறைய நோட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ஏய், உங்கள் இல்லை, எதிர் வீட்டில் ஒரு ஏஜ் பர்சன் தனியாக இருக்காங்க, அப்போ அவங்க சேஃப்டிக்கு நாங்களும் தானே பொறுப்பு. அதான் யார் வராங்க போகிறாங்கன்னு சும்மா பார்த்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. பியூட்டிஷியன். ஓ, பியூட்டிஷியன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஃப்ரீலான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன், டோர் டு டோர் சர்வீஸ். அதாங்க பெஸ்ட். ஏய், பை த வே, நானும் ஃப்ரீலான்ஸ் தான், ஆப் டெவலப்பர். உங்கள் பியூட்டி சர்வீஸ்க்கு ஏதாவது ஆப் வேணும்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, ஏதாவது பியூட்டி சர்வீஸ் வேணும்னா நான் கால் பண்ணுறேன். சாரி, திஸ் இஸ் லேடிஸ் ஒன்லி சர்வீஸ். டோன்ட் வரிங்க, எனக்கு நிறைய பொண்ணுங்க தெரியும். அந்த ஃபைவ் ஆமாம், எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க யாருக்கு வரீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பாட்டி, அவங்களுக்காக தான். பாட்டிக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீக்லி ஒன்ஸ் மேனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், வாக்ஸிங், த்ரெட்டிங் நிறைய பண்ணிக்குவாங்க. கேலஸ் அந்த பாட்டி சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பான், இதான் ரீசனா? இங்க தான், இங்க தான் நிறுத்திக்கங்க.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ வரிஸ். இந்த வேலையில பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சொன்ன டைமுக்கு போய் நிக்கணும். சோ கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல கொஞ்சம் தேங்க்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்க வேலை முடிச்சிட்டு வரதுக்குள்ள உங்க ஸ்கூட்டர் இங்க நிக்கும். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க தொந்தரவு? அவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வரணும். நான் எங்க போய் எடுத்துட்டு வரது? சாரிங்க மீரா. I'm in love with you, Meera. Love? என் பேரே இப்பதான் தெரியும். ஆனா உன்னை கொஞ்ச நாளா தெரியும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு பக்கத்துல பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் அது ஏன் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நிறைய தடவை உன்னை பார்க்கணும்னு வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். It's a little filmy, right? I know. It's not like me. ஆனால் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட கூட சேர்ந்து காரில் வரும்போது சூப்பர் ஃபீல். அந்த டிரைவ் அப்படியே ரொம்ப தூரம் போகணும்னு தோணுச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. என் நம்பர் தான், நோட் பண்ணிக்கோ. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுறேன். அசியு மீரா. சிக்னல்லாம் பக்காவா இருக்கு மச்சி. எதுவும் ஃபோன் கால் மிஸ் பண்ணிக்கலையே? என்னையா இந்த பொண்ணு ஃபோன் பண்ணவே இல்ல மச்சி? உனக்கு டென்ஷனவே இல்லடா? வை டென்ஷன் டூட்? ப்ரோபோஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ரிப்ளை வருமா வராதா, அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா, டென்ஷனா இவ்வளவு விஷயம் இருக்குது. நீ என்ன மச்சான் கூல் ஆகுற மச்சி? அவ்வளவு சீன்ல இல்லடா. பார்த்தேன், பிடிச்சிருந்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவளுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லட்டும். அதே நினைச்சு டென்ஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் மச்சான். கால் வருது உன்லாம். ஹலோ, ஹாய் மீரா. நோ நோ, டெல் மீ. ஆமா, ஓகே, கண்டிப்பா, ஷோர் ஷோர். என்ன பண்றோம்? ஓ, டான்ஸா? ஃபோன் தானே பேசிட்டு வந்தான். ஏதோ கட்டி பிடிச்சி கிஸ் வச்ச மாதிரி குஜாலா ஆகிறான். சரி, கேட்டதான் சொல்லுவ. என்ன நினைச்சு சொல்லு. மீரா தான் ஃபோன் பண்ணான். நாளைக்கு பார்க்கணுமா? பார்க் வர சொல்லியிருக்கா. பார்க் உனக்கு ராசியான இடம் இல்ல. ஹயாத் வர சொல்லு, அங்கதான் ஆளே இருக்காது. அந்த பார்க்ல மச்சி. அப்புறம் செம்மொழி பூங்கா. வாட்? செம்மொழி பூங்காவா? செக். என்ன மச்சான், பார்க் ஹோட்டல் பாஷான் சுத்துற நம்மள போய் இங்க வர வச்சுக்கிறாங்க. சுத்தி பாடுற ஒரே ஸ்கூல் பசங்களாகிறாங்க மச்சி. மச்சி ஓகேல? சூப்பரா. கண்ணு ரெட்டா இருக்கா? தமிண்டா மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கு. எச்சி, சூப்பர் 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 மச்சான்.
இப்ப எப்படியும் உள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உக்கா பார்லர், ஐஸ்கிரீம் பார்லர், பியூட்டி பார்லர், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், ஈசியா டிரைவ், மாலி ரூம் இருக்கு. இதெல்லாம் கார்ல அவங்க போயிட்டாங்கன்னா பைக்ல நீங்க தனியா சுத்துவீங்க. உங்க கூட நான் டபுள் சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, டேக் எ பிரேக். மீரா உங்க ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தான் போயிருக்கா. அது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நீங்களே நினைச்சுக்காதீங்க. சித்தெல்லாம் ஒரு பொண்ணிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு ரிஜெக்ட் வர பண்ணுமா? இத கேரளா பக்கம் போய் சொல்றதம்மா. சித்தெல்லாம் பார்த்தாலே போதும், விழுந்துருவாங்க. திஸ் இஸ் டூ மச். ஓகே, ஒரு பெட் வச்சுப்போம். உள்ள இருந்து எல்லாருமா அவங்க ரெண்டு பேர் லவ்ஸ் ஆகிட்டாங்கன்னா உங்க நம்பரை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா என்கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே. அப்பா சிங்கிள் இருந்து கம்ப்ளீட் ஆகிறோம். வால் பேப்பர்ல போட்டோ வைக்கிறோம், ஜோடியா டிக்டாக் பண்ணி ஊரே வெறுப்பேத்துறோம். ஹே, என்ன சொன்ன மச்சான்? என்ன மச்சி? ஓகேவா? எஸ் மச்சான். மச்சான், நான் ஒரு பையனை கட்டி பிடிக்கிறது இதுவே கடைசியா இருக்கு. என்ன கழுத்து போட்டுட்டிய கனிமொழியே, இத கேட்க யாரும் இல்லையே. மனம் சொன்ன பேச்சையே நீ எப்பவுமே கேட்காதே. உன் கண்ணு என் கண்ண கொள்ளையடித்து போனதின்று அழகே மலரே பகலே பனியே பிறையே நுதலே என்னை விட்டு போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. என்னை விட்டு என்றும் போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. என்னை விட்டு என்றும் போகாதே. என்னை விட்டு எங்கும் போகாதே. இங்கேதான் இந்த பசங்க மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். நம்ம கொடுக்கறது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா இந்த பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். லைஃப்ல எல்லாருக்கும் வேணுங்கிறது தானே கிடைக்கும், ஆனா இங்க மற்றவங்களுக்கு வேண்டாங்கிறது தான் கிடைக்கும். நான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு லைஃப் லீட் பண்றேன்னா இந்த ஹோமம் மதுரம் தான் காரணம். இந்த இடம் இல்லைன்னா நான் இல்லை. பிடிச்சிருக்கா, எடுத்துக்கோ. பிரைஸ் டாக் பார்க்க. நான் இன்னைக்குமே பிரைஸ் பார்த்து எடுத்ததில்லை, சைஸ் பார்த்து தான் எடுத்தேன்.
டொனேஷனுக்கு வர துணியை மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுவாங்க. இங்க சைஸுக்கு ஏற்றதை நாங்கள் பொறுக்கி எடுத்துக்கோங்க. விட்டு எங்கும் போகாதே. ஆட்டுக்குள்ள 1000 மீன் இருக்கு, எந்த மீன் நமக்குன்னு எழுதிருக்கு, அந்த மீனை தானா மாட்டிருக்கு, யோசிக்காம அப்படியே அமுக்கு. நீதம் தோடும் ஆசைகள் 100, அந்த 100 ஆசையும் உன்னை சார்ந்தவைதான். அப்புறம் வீட்டு சாப்பாடு, இட்ஸ் குட். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் நம்ம வீடு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஃபேமிலி ஒன்று அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. எனக்கும் இருந்தது அம்மா அப்பா வீடு எல்லாம். ஒரு நாள் திடீர்னு டிவோர்ஸ்னு சொன்னாங்க, ஆள் ஆளுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தனித்தனி ஃபேமிலி ஆகிட்டாங்க. இப்போ நான் எந்த ஃபேமிலின்னு எனக்கே தெரியல. இப்படி இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கிறதே பெட்டர். என்ன விட்டு எங்கும் போகாதே, என்ன விட்டு எங்கும் போகாதே, என்ன விட்டு என்றும் போகாதே, என்ன விட்டு எங்கும் போகாதே, என்ன விட்டு எங்கும் போகாதே, என்ன விட்டு எங்கும் போகாதே, என்ன விட்டு என்றும் போகாதே, என்ன விட்டு எங்கும் போகாதே. சார், கார் டிக்ளைன்ட். இதை ட்ரை பண்ணுங்க சார். இதுவும் டிக்ளைன் ஆகுது. ட்ரை திஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட்டி சிம்பு பாடுறதுலாம் இல்லை மச்சி, லவ் நல்லா தான் இருக்கு. டேஸ் போறதே தெரியல. கார்ல பேலன்ஸ் போனதும் தெரியல. ஆ, டிக்ளைன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல மச்சி. ஒரு மாசம் இருக்கும். ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுட்டு சின்சியரா ஷாப்பிங் பண்ணலாமா?
நான் ரீஃபி கார்ட்ல இருந்து கால் பண்றேன். உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு சார். வீடு பூட்டி இருக்கு சார். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இங்கே வெயிட் பண்ணவா? பக்கத்துல இருக்கேன் வந்து. சரி சார். ஓகே சார், வாங்க சார். எவ்வளோ அமௌண்ட் சார்? 92,000 சார். 92. ஹலோ, பை டுடே டெலிவரி சார். இப்போதாங்க வீட்லேருந்து வெளில வந்தேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீட்டு முன்னாடி சார், பூட்டி இருக்கு. அப்படியே மெயின் ரோடு வந்து ரைட் எடுங்க, டிக்கெட்டில் நிற்கிறேன். இந்த சூப்பர், எதுவும் டேமேஜ்லாம் இல்லையே. எவ்வளோ பிரதர்? 88,000. 88,000. குமார ராஜன். பார்ட்ஸ் மாத்திரம் எல்லா லேப்டாப்பையும் ரிட்டர்ன் அமைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கும். இது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணேன், ஒன்றுமே டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நெட்ஒர்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு சார், செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, நெட்டே அடுத்த வாரம் தான் எடுக்க போகிறோம். நல்ல பையனாக இருக்கும். ரிட்டர்ன் வந்த எல்லா பிராண்ட் நியூ லேப்டாப்ஸையும் இமிடியட்டா ஆன்லைன்ல சேல் பண்ணி ஜாப் முடிக்கிறோம். கூல் டூட், ஆல்ரெடி அந்த வேலை வித்துதான் இருங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும் வேணும், இப்பவே வேணும். நோ ஐஸ்கிரீம். அப்பா ப்ளீஸ் பா. ஆமா, குடும்பத்தோட தான் போயிட்டு இருக்கான், வேற யாரும் இல்ல. பொருள்லாம் ரெடியா இருக்கு, இதுதான் கரெக்டான டைம். நான் சொல்லிட்டே இருக்கேன் ஐஸ்கிரீம் வேணான்னு, நைட் டைம்ல நோ ஐஸ்கிரீம். அப்பப்ப நான் எம்எல் ஐஸ்கிரீம் கேட்கவே மாட்டேன், ப்ராமிஸ். கார் ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? No ice cream. Sit. அண்ணே, வண்டி ஒதுக்குறா, உறங்கிட்ட வண்டி. What flavor you want? Vanilla. Okay, I'll get you. நான் சொல்லியும் கேட்க. ரெண்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் கார் கொடுத்துருங்களேன். அண்ணே, நம்மளை பார்த்தானே வரான். இந்தாங்கடா, ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். ஸ்கெட்சு ஆ வெளியூர். எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓ, பொருள் வேறு.
போட்டேன்னு என் வீடு பக்கத்தில் இருக்கு வரியா. நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி மூணு பேர் தனியாக தான் மடியில் இருக்கும். சென்ட்ரி யாரும் இல்லை வரியாடா. இன்னொன்று பண்ணுற விட்டு நான் திரும்பி வரேன், வெயிட் பண்ணுறியா? குட், இங்கேயே 5 நிமிஷம் வெயிட் பண்ண, K4 போலீஸ் ஸ்டேஷன் வண்டி வரும். சரியா? யாரு So got your ice cream, ladies? Yeah, Nacho. Only nothing to worry. Jokers. Pola, ma? Pola. You want to go for a drive or you want to go home? Home. Sleepy? No. Let's go home. Two thudi alun, sir. Ratna da varachirka. Avane sketch pottu kuduthirka. Attempt to miss aana orne all abscan, sir. அவரோட ரெண்டு வீடும் நம்ம சர்வேலன்ஸில் தான் சார் இருக்கு. மொபைல் சுவிட்ச் ஆஃப், ட்ராக்கிங்கில் போட்டிருக்கோம். 24 hours பிடிச்சிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். வீட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு யார் காமிச்சா சார்? குரு சாரும் மதியம் இருக்காங்க சார். நானும் கால் பண்ணேன் சார். இல்லை வேணா லஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். ஏய், லேப்டாப் அண்ட் கார்ட்டூன்ஸ் ரைட்? கம் பேக் இனியா. சார் என்ன? அம்ஜத், வெட் கட் பண்ணு. இனியா, என்னாச்சு? என்ன இனியா? டேக் அப், லெட்ஸ் கோ அவுட். பாத்துக்கடி, பாத்துக்கடி. வாங்கினீங்க சார்? வீர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் வாட் ரியலி ஹேப்பன். எங்கள் சைட்லேருந்து முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம். ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் சார் நாங்கள். நீங்கள் ஈஸி கார்ட்லேருந்து வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் தான் விற்போம்னு கிடையாது சார். வி ஹேவ் லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதை விற்கிறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டீலர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டீலர்ஸோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆத்தரைஸ் பண்ணுவோம். நீங்கள் லேப்டாப் வாங்கினது ஏஎல் ட்ரேடர்ஸ். இவங்களோட ப்ரொஃபைல் நீட்டாக தான் சார் இருக்குது. இன்வாய்ஸில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சார், துபாயிலேருந்து வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. 20 நாள் முன்னாடி தான் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிக்காங்க. ஆனால் ஏதோ கலர் பிடிக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கா? இங்கே இருக்குது சார். ஓய்யா, செக் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண செக் பண்ண மாட்டீங்களா? அப்படியே பேக் பண்ணி வேறு ஒருத்தர் விற்றுவீங்க போல இருக்குல்ல சார். ரிட்டர்ன் ரீசன் பார்ப்போம், அதை பொறுத்து தான் எக்ஸாமின் பண்ணுவோம். இதில் கலர் தான் ரீசனாக சொல்லியிருக்காங்க. அதனால் டேமேஜ், கிராச்சஸ், ஒர்க்கிங் கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணுவோம். பக்கா வந்தால் மறுபடியும் பேக் பண்ணுவோம் சார். இதுவரையும் தப்பானதே இல்லை சார். கிடச்சிதா சார்? நம்பர் சுவிட்ச் ஆஃப் சார். டீட்டெயில்ஸ் விசாரிச்சு இருக்கு சார். இதில் கஸ்டமர் அட்ரஸ் எங்கே இருக்கு சார்? பக்கத்து வீடு சார். 6 மாசமாக பூட்டி தான் இருக்குது. எல்லாரும் அப்ராடில் இருக்காங்க சார். சார், நல்லா ஞாபகம் இருக்குது சார். இந்த வீடு தான் சார். வீட்டுக்கு உள்ளே போய் டெலிவரி பண்ணிங்களான்? இல்லை சார், நான் கால் பண்ணும்போது அவர் வெளியே போயிருந்தார் சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். நான் இங்கே தான் சார் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் அவரே வந்து வாங்கிட்டு போயிட்டார் சார். எதில் வந்தா சார்? கால் டாக்ஸின்னு நினைக்கிறேன் சார். ஓலா சார். பார்க்க எப்படி இருந்தா? பார்க்க நல்லா வாட்டசாட்டமாக இருந்தார் சார். நல்லா கலராக ஹைட்டாக இருந்தார் சார். அம்ஜத் சார், சிசிடிவி தெருவில் ஏதாவது வீட்டில் இருக்கான்னு பாருங்க. இப்போ சொல்லி டேட்டில் ஏதாவது கிடைக்கிறான் பாருங்க சார். ஓகே. காரமாக இருந்தது இல்லை? காரமாக இருக்கா? அப்படின்னு தெரியல மச்சான். என்னாச்சு, தலைவலிக்குதா? தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் நினச்சேன், நல்ல வேலை இல்லை. தெரிஞ்சவராக இருந்தா என்ன? அதெல்லாம் கேட்கக்கூடா மச்சி. கேட்டாலும் சொல்ல மாட்டா. எவ்வளவு வேணா பழகலாம், ஆனா பர்சனல் விஷயம் எதை கேட்டாலும் ஷேர் பண்ண மாட்டான். ஏய், ஏன் இப்படி? நான் கேட்கலமா, சித்தி கேட்கிறாரு. நான் எதுவுமே கேட்கல. டேய் விடுறா, தோணும் போது அவளே சொல்லுவா. செக். என் அப்பா ஒரு ஆல்கஹாலிக். எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு கிளப்லே தான் இருப்பாரு. கிளப்னா டான்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இல்லை, சூதாட்டம்.
ஒரு நாள் கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டார். நல்ல குடி. கூட இருக்கிறவன் உசுப்பேத்தி என்னை வச்சு ஆடி தோத்துட்டார். அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பிளான் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணான். இப்படிலாம் கூட நடக்குமான்னு இருக்குல்ல. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என் அம்மா அப்பா கையில் இருந்த காசு கொடுத்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. 8 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் யாருக்குன்னே படாமல் இருக்கேன். ஆனால் இனிமே அந்த கவலை இல்லை. நீயே சொல்லு. பே பண்ணிட்டியா? இன்னைக்கு ஏன் ட்ரீட்? என்ன திடீர்னு ட்ரீட்லாம்? வீட்டில் பிரச்சனை சாலைச்சா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகலை. ஆனால் இனிமேல் பயப்பட தேவையில்ல. அப்படின்னா? வேலை கிடைச்சிருச்சு மால்டீவ்ஸில், டபிள்யூ ஹோட்டல். ஏய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இத் என்ன திடீர்னு சொல்கிற? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். செம நியூஸ். எப்போ ஜாயின் பண்ணும்? 2 வீக்ஸில். 2 வீக்ஸ்? அவ்வளோ சீக்கிரமா? ம், விசா ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். என் நம்பர் கால் பண்ணு மச்சி. ஓகே மச்சி. பேசாதே, போ, ஓடி. நானும் உன்ன சிக்னல்ல பார்த்து விழுந்தேன். நானும் உன்கிட்ட நம்பர் வாங்கினேன். நானும் உன் பின்னாடி வந்து பழகினேன். ஆமா. பேசாதே, பேசாதே, போ. மச்சி, ஃபீல் பண்ணாத. நமக்கு எல்லாம் செட் ஆகும். அட என்ன தேவா. ஸ்ரேனி, எங்கேயும் போக வேணாம். ஏய், ஒன்றும் சொல்லாத. இங்கேயே அதை பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னு தான். கிடைக்கலன்னா என்ன? நாமளும் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக மைண்டில் இருக்கிற பிளான் தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் பண்ணுறோம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டி ஸ்பா. நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? உங்க ரெண்டு பேர் டேலண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேவையான ஃபண்ட்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஒன்னா ஒரே இடத்துல ஒரே லைஃப். கடைசி வரைக்கும் இந்த பிரியறது, தூரமா போறது, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். நாங்க உங்களால இப்ப வாழற லைஃபே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் அதுக்கும் மேல. நிஜமா நடக்குமா? ப்ராமிஸ். மச்சி, ஓகே தானே? அட, என்ன யா லவ் இருக்குன்றாங்களா இல்லன்றாங்களா என்ன? சாரி. சரி, ரைட். எந்த பாட்டு மச்சி? அடி சமரடி கண காலமாய் அடி. சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி லேப்டாப் பிளாஸ்ட்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கான எந்த ட்ரேசஸும் இல்ல. சோ இதுல பர்சனல் இன்ஜினியர் செய்திருக்குமே எனக்கு தெரியல சார். இது 100% பார்ட்ஸ் மாத்துறதுனால நடந்த ஆக்சிடென்ட் தான் சார். இது சும்மா விளையாட்டுக்கு பண்ண ஒரு விஷயம் இல்ல. இட்ஸ் ப்ராடக்ட் டேம்பரிங், இட்ஸ் அ வெல் பிளான் கிரைம். ஒரு 30 செகண்ட் முடி லேப்டாப் பிளாஸ்ட் ஆயிருந்தா தேங்க்ஃபுல்லி நம்ம வீட்டில் ஒன்றும் ஆகலை. தப்பி விட்டோம்னா வேற ஒருத்தர் வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஏதோ ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த அட்ரஸில் யார் இல்லைன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கொடுத்த கான்டாக்ட் நம்பர் ஃபேக் ப்ரூஃப் எடுத்தது. அந்த ப்ரூஃப் அவனுக்கு எப்படி கிடச்சிது? எல்லாமே பிளான்டாக ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இது ஒரு லேப்டாப்காக நடந்த விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் அ ஸ்கேம். எப்படி சார், ஒருத்தர் ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குவான், பார்ட்ஸ் மாற்றுவான், அதை ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் சேஃபாக போயிடுவான். ஒரு வெப்சைட்ல கூட அவனை ட்ரேஸ் பண்ண முடியல. இந்தியாவில் 1 வருஷத்துக்கு ஆன்லைன் வர்த்தகம் மேலும் தெரியுமா? 2 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 10 கோடி பேர் ஆன்லைன்ல ஷாப் பண்றான். நம்ம தேடிட்டு இருக்கிறவன் அந்த 10 கோடி பேர்ல ஒருத்தன். டெய்லியெல்லாம் பண்ண மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டர், டெலிவரி, ரிட்டர்ன். ஒரு 1 வீக் ஜாப் தான் அவனுக்கு. பக்கா சேஃப். இன்ஃபேக்ட் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படிதான் பிடிக்கிறது? சைபர் செல்ட்டு சொல்லி மேஜர் ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்ப சொல்லுங்கள். ஓகே சார். சிட்டிக்குள்ளே கேஷ் ஆன் டெலிவரி மோடில் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி அதை இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணுற கஸ்டமர்ஸோட ஐடி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க சொல்லுங்கள். அப்படி பண்ணால் சான்ஸ் இருக்குது. விரும்பியது இது வரைக்கும் அவன் பண்ணதை வச்சு அவனை பிடிக்க முடியாது. இனிமே அவன் பண்ண போகிற தப்பை வச்சு அவனை பிடிக்கலாம். ஹாப்பி? வேற லெவல் மச்சி. லவ் யூடா. நான் சொன்ன ஐடியா ஓகே தானே? செம்ம ஐடியா. நடந்தா செம்மையாக இருக்கும். நடந்தால நடக்கும். அதுக்கு நிறைய காசு வேணும் மச்சி. நம்ம கிட்ட சேவிங் ஒன்று இல்லவே இல்லை. இருந்த காசுலாம் வேற ஜாலி பண்ணிட்டோம். ஸோ வாட், இனிமே ரெடி பண்ணுவோம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம் மாட்டுமான்னு கூட யோசிச்சதில்லை. ஆனால் இப்போ இந்த லவ், ஃபியூச்சரு, கல்யாணம் மாட்டிப்போமோன்னு பயமாக இருக்கு மச்சி.
அது எப்படி மாட்டாமல் இருப்போம்? டெஃபினட்டாக மாட்டுவோம். ஒரு சேயிங் இருக்குல்ல, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான். இட்ஸ் ட்ரூ, பல நாளாக ஒரே தப்பை பண்ணுற திருட தான் மாட்டுவான். மாற்றி மாற்றி வேற தப்பு பண்ணுறவன் மாட்ட மாட்டான். நம்ம இனிமேல் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல. வேற என்ன பண்ண போகிறோம்? லாக்கிங் அன்லாக்கிங்காக காரில் ஒரு சென்சர் இருக்கு, இந்த ரிமோட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த ரிமோட்ல இருந்து போற ஃப்ரீக்வன்சி தான் காரில் இருக்க சென்சர் கேட்ச் பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு காருக்கும் தனித்தனி சென்சர், தனித்தனி ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? காரில் இருக்க சென்சர் மாதிரி டிவைஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்மளால அந்த ஃப்ரீக்வன்சி கேட்ச் பண்ண முடியும். எப்படி? ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போ. ஓகே. A1, A2, A3, A4, A5, A10. ஓகே. ரோல் ஜாம் டிவைஸ். இப்போ அன்லாக் பண்ணு. இப்போ நம்ம காரோட ரிமோட் ஃப்ரீக்வன்சி இந்த டிவைஸோட சிங்க் ஆயிடுச்சு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எந்த கார் வேணாலும் அன்லாக் பண்ணலாம், இன்க்ளூடிங் லக்ஸரி கார்ஸ். மச்சி கிஸ்ஸா வாருடா, இதுக்கப்புறம் நம்ம கார் தூக்குப்புறமா? ஓ, தூக்கிடலாம். ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மாட்டிப்போம். அப்புறம் காருக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தூக்க போகிறோம். சம மச்சி, இனிமேல் போகிற வயது ஃபுல்லாக அப்படியே அமைக்க அமைச்சு ஓப்பன் பண்ணே வரும். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு சீக்கிரம் லக்கி ஃபெல்லோ யாருன்னு பார்ப்போம். மச்சான், பேட்டரிலாம் பக்கம் போட்டிருக்குல்ல? ஓகே. ஏய், ஏதோ ஒரு ஆடு சிக்கிருச்சுடா. ஐயோ, மதகாரே பிஎம்டபிள்யூவா? கெத்து மச்சி. $50,000 காரு உள்ள எப்படி 5 லட்சத்துக்காச்சும் ஏதாவது தேரும். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. Official call. Hello? Hi, I just saw your ad for laptop in SNB. Okay. Actually, I'd like to buy it, but price na konjam adhigama irukku maari irukku. Sorry, but absolutely no negotiation. It's a brand new laptop. Next week I'm getting a Mac, anala dhaan change pandren. But idoda better configuration ungalukku kedakave kedaikadhu. Okay. Fine, enga meet pannalam? Unga location enga? உங்க நம்பர் கொடுங்க, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன். ஆசாசியா வலிச்சது. இன்டிமேட் பண்ணியா சார், ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடந்தால் அலர்ட் பண்ணியிருக்கோம்.
ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை சார். ரெஸ்பான்ஸ் இருக்கா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். வெப்சைட்ஸ் பேருக்கிட்டு போயிடல, தே லூஸ் கிரெடிபிலிட்டி ஆல்சோ. அவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறது? நமக்கு ஒரு லீடும் கிடைக்கல. கிடைக்கும், எங்கே போக போகுது? சம்திங் இல் ஓப்பன் அப். சொல்டா. பர்சனல் வீடியோஸ்டா. மால்டீவ்ஸ் ட்ரிப்பில் ஒரு சும்மா ஃபன்னுக்காக எடுத்தோம். எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான்டா இருக்குது. காலைல வீட்டிலேருந்து கிளம்பும்போது லேப்டாப் காரில் தான் வச்சேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது காணும். நடுவில் காரங்க நிறுத்தினியா? ஒரு கிளைண்ட் பார்க்க போயிருந்தேன், அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்தியிருந்தேன். எந்த ஏரியா? வந்தியாவலி. எங்கே பார்க் பண்ண? ரோட்டில் தான், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். லாக் பண்ணிட்டு தான் இறங்கினியா? ஆ, கண்டிப்பாக. ஷுவர்? 100%. See, there are two possibilities. உன் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உன்னை மிரட்டலாம். உனக்கு மெட்டல் கால் எதுவும் வரல? நோ த்ரெட் கால்ஸ் எஸ் யட்? நதிங். யா, ஐ திங்க் இது வந்து ஒரு ரேண்டம் தெஃப்ட் தான், லைக் திருட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி லேப்டாப்லாம் திருடி விற்கிறதுக்கு சென்னையில் 2-3 இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் எக்ஸ்டென்சிவாக செக் பண்ண சொல்லியிருக்கேன். திருடின ஒரு 2 நாள்லேயே பஜாரில் வந்துடும், பார்க்கலாம். சார், நல்லா விசாரிச்சிட்டேன் சார், எங்கேயுமே இல்லை, சொல்லி வச்சிருக்கேன் சார். ஏய், எல்லாமே செக் பண்ணு. லெட்ஸ் லுக் அட் ஓஎல்எக்ஸ் குவிக்கர். செலர் கிரியேட்டிவ் ஒன்று விடாமல் தரவை செக் பண்ண பண்ணலாம். இன்னைக்கு போஸ்ட் ஆன ஆட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணு. No negotiation. இல்ல, நோ இஷ்யூஸ். நல்ல கண்டிஷன்ல தான இருக்கு சார். பிராக்டிகலி பிராண்ட் நியூ சார். ஐ கேன் ஷோ யூ. ஓகே, வாங்க. உடனே எங்க மீட் பண்ணலாம்? நாளைக்கு மார்னிங் ராக் ஸ்டோன். ஹலோ சார், வந்துட்டீங்களா? ஆ, ஐ ஹவ் ஆல்ரெடி ரீச்ட் சார். 5 மினிட்ஸ் சார், கொஞ்சம் டிராஃபிக். நோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்க, நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஷுவர் சார். பை தி வே, நான் ஒரு கிரே ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்ல இருக்கேன். நீங்கள்? க்ரீன் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ் சார். நான் வந்து கால் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அம்மா. ப்ளூ ஜீன்ஸ் அண்ட் க்ரீன் டிஷர்ட். நான் வந்ததும் அவனோட கேஷில் ரிசீவ் பண்ண, அவனோட பேஜ் கொடுத்துட்டு அவன் லேப்டாப் வாங்கி செக் பண்ண. அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே எனக்கு சிங்கிள் கொடு, அந்த உங்களுக்கு டேக். ஓகே, I'll handle it. மச்சி, ஏரியா ஃபுல்லா மாம்ஸ் அப்படியே சார். எஸ்கியூஸ் மீ. மீரா, சரி, எடுத்துட்டு வந்திருக்கா வேற ஏதாவது?
வேற என்ன இருக்கு, நல்ல வேலை மொபைல கையில தான் வச்சிருந்திருக்கா. இட்ஸ் ஓகே, போட்டும் விட்டுரு மீரா. 3000 தானே, உனக்கு ஒண்ணும் ஆகல. அதான் முக்கியம். 3000 தானா? அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? கை வலிக்க எத்தனை பேருக்கு கால் பிடிச்சு விட்டுருக்கேன்னு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் சொல்றேன், 3000 தான். சரி, இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்ட போலாம், கம்ப்ளைன்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ் மீரா. கம் ஆன் மீரா, போலீஸ் கிட்ட போய் இப்ப என்ன நடக்க போகுது? அப்ப எங்க போனா நடக்கும்? எங்க போனா என் பணம் கிடைக்கும்? ஒன்னும் பண்ண முடியாது, இனிமே நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, நேர்மையா சின்சியரா உழைச்சி சம்பாதிச்ச பணம் நான் தொலைச்சிட்டு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆனா யாரோ ஒருத்தன் அதை ஈஸியா திருடிட்டு எங்கேயோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, எப்படி இந்த மாதிரி ஆளுங்களால எல்லாம் நிம்மதியா வாழ முடியுது? டோன்ட் வரி மீரா, அவன் இப்போ இந்த மொமெண்ட் வேணா தப்பிச்சிருக்கலாம். நீ வேணா பாரு, நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவான். தப்பு பண்றவங்க அப்படிலாம் ரொம்ப நாள் தப்பிச்சிட முடியாது. சாரி, அவன் மேல இருந்த கோவத்துல கத்திட்டேன். நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சரியாயிடுவேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே. ஃபோன்ல பேசும்போது ரொம்ப நார்மலா தான் பேசினான், எப்படி ஸ்மெல் பண்ணானே தெரியல. அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் இல்லையா சார்? ஆன்லைன்ல ஆட் போஸ்ட் பண்ண ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணதுல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரீ வைஃபை கட்டு சார். வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீக்வெண்ட் எந்த டவர் கனெக்ட் இருக்கு? மேக்ஸிமம் அசர்டட் லொகேஷன்ஸ் தான் சார். நாவலூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற டவர்ஸ்ல இருந்து ஓரளவு ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆயிருக்கு சார். E9ல சொல்லி டைப் பண்ண சொல்லுங்க. வாய்ஸ் வச்சு பார்த்தா ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, படிச்சவனா தான் இருப்பான். மைட் பி டீசன்ட் அண்ட் வெல் ட்ரெஸ்ட். இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுங்க, அந்த வில் சி. ஓகே. வேற பிளான் போட்டா கண்டிப்பா மாட்டோம். எல்லாத்தையும் விட்டுலாம் வச்சு அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பிளான் பண்ண மாதிரி புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இல்லை, தூரமாக வேற ஊரில். அதுக்கு தேவையான படம் நம்மக்கிட்ட இருக்கு. என்ன சொல்றேன், எங்க போறோம், எப்போ போறோம்? ரெண்டு நாள்லையா? என்ன திடீர்னு? நான் அன்னைக்கே சொன்னேன். எங்க போறோம்? கோவா. வாவ், செம்ம ஊரு. ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா போகும். பீச், சரக்கு, பார்ட்டின்னு ஊரே கலர்ஃபுல்லா இருக்கும். அங்க போறோம்னு நினைச்சாலே அப்படியே சும்மா கிஸ்ஸாவா இருக்குது. கோவா போறோம், சில் பண்றோம், பிசினஸ் பண்றோம், கல்யாணம் பண்றோம். மச்சான், அதுக்கு பத்தியா? கோவால கோயில் இருக்குமான்னு தெரியல, பட் சர்ச்சா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓகே தான், ஆனா ரெண்டு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கே கிளம்பலாம். செல்லக்குட்டிக்கு அவசரம், சில விஷயங்கள் சார்ட் அவுட் பண்றதா இருக்கு, முடிச்சிட்டு போலாம். மச்சான், இது வரைக்கும் அடிச்சதெல்லாம் வித்து கையில ஒரு 40 லட்சம் ரூபா இருக்கு. அது போதும் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் வாழ்க்கையில பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் வாழ்க்கையே பார்ட்டியா இருக்க போகுது. மச்சி, பாகா தான் பெஸ்ட் பிளேஸ், அதையே ஃபிக்ஸ் பண்ணலாம். டீட் ஹவுஸ் லைன்லயே தான் வாழ்றோம். சித்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஊர்ல குஷ்டு போனா கேவலமா பார்ப்பாங்க, அந்த ஊர்ல குடிக்காம போனாதான் கேவலமா பார்ப்பாங்க. என்ன வாழ்க்கை தெரியுமா அந்த ஊர்ல வாழ்றோம். மட்டும் கோவா செலக்ட் பண்ணலாம், வேற எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மாசத்துல தனியா தருவோம். நம்ம யாரு, எங்க இருந்து வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா அங்க அப்படி இல்ல, ஃபுல்லாவே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். யாரும் என்ன வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். கடைசியில் நம்மளும் திருந்திட்டோம். ஏய், நம்ம தப்பா பண்ணோம் திருந்துறதுக்கு, மாறிட்டோம் அவ்வளவுதான். அப்ப இதுக்கப்புறம் உழைச்சி சம்பாதிக்க போறோம். ரைட், வேர்க்குமே தொடச்சுக்கலாம். ஓகே ஓகே. சோ, நோ மோர் ஷார்ட் கட்ஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். செம்ம, வேற லெவல்ல வாழ்றோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம்.
क्या रे सेटिंग चल रे चल मामा गैंग लॉन्ग पोला मामा बच्चे लक्ष्मी वितच ये सेविंग्स कुछ इव बाइक वितदन इंगलाल मुड़न जो शेयर சார் ரெண்டு பசங்க சார் இந்த வீட்ல தான் தங்கியிருந்தாங்க ஒரு மூணு நாளைக்கு முதல்ல காலி பண்ணிருக்காங்க ஹவுஸ் ஓனர் அட்ரஸ் ஆயிட்டு சார் திருவான்பேர் ஒரு வருஷமா இங்கே தான் குடியிருந்தாங்க அவங்க மேலே இன்னைக்கு வரையும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லையா சார் சாவி கொடுக்கும்போது பார்த்தது மாசம் மாசம் வாடகை கரெக்டாக அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்த்தேன் பீச் சைடுல நமக்கு ஏத்த மாதிரி இந்த வீக் அட்வான்ஸ் பண்ணிட்டா ஒரு 1 மந்த்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓ வாவ் நம்ம ஆனா அதுக்கு முன்னாடி பாஞ்சிம்ல இருக்க மகாலட்சுமி கோவில கல்யாணம் பண்றோம் ஸ்ரேயா ஓகே வா ஓகே பை ஏ தரையில நர ததும்புற வர ஊத்தி குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம் இருக்குற வர டாட்டூஸ் பதிப்போம் கல கல கசினோ வில ஜாக் பாட் அடிப்போமே ஏ லோ புல்லே லோ ஏ லே லோ புல்லே லோ ஏ லோ ஏ லோ ஏ லே லோ புல்லே லோ ஏ லோ புல்லே லோ ஏ லே லோ புல்லே லோ ஏ லோ ஏ லோ ஏ லே லோ புல்லே லோ புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும் எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம் இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் சார் சைபர் செல்லுக்கு மெல்லிய சகா பண்ணல சார் சிஸ்டர் ஆஃப் இருந்த அந்த பையனோட மொபைல் ஆன் ஆகி அதுல ஒரு புது சிம் ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் கோவா நம்பர் சார் கரண்ட் லொகேஷன் அறம்போல் கோவா Break the door. சார் எல்லாரும் செக் பண்ணிட்டோம் சார் பொண்ணு ரெண்டு பேரும் தற்சாலை சார் இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டோம் சார்
சார், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாம் முக்கியமான இடத்துல சொல்லி அலர்ட் பண்ணியா சார். சித்தார்த் ரைட்? எஸ் சார். எந்த ஊர்? சென்னை. உன் பேர் என்னன்னு சொன்ன? கேலஸ். எந்த ஊர்? ஈரோடு. ஈரோடு? ஈரோடு பக்கத்தில் பச்சாம்பாளையம் சார். உன் பேர் என்ன? கேலஸ். காளீஸ்வர மூர்த்தி சார், ஸ்டைலாக கேலிஸ்ன்னு. அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோ உங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வச்சுருந்தீங்களா? எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க? ஒரு வாரம். கிளம்பி எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க? அது ஒரு பையனறிய 6 லட்சம். 6 லாக்ஸ். என்ன ஐடி ப்ரொஃபஷனல் சார் ரெண்டு பேரும்? நான் ஆப் டெவலப்பர், இவன் ஆனிமேட்டர், ஃப்ரீலான்ஸாக பண்ணிட்டுருந்தோம். சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு ரெண்டு பொண்ணுங்க கூப்பிட்டாலும் ஜாலியாக கோவா வந்துட்டீங்க. என்ன பிளான்? லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு வந்தோம். லவ் பண்ணிங்களா? அந்த பொண்ணுங்க எவ்வளோ பேர் லவ் பண்ணிக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷம் முன்னாடி நான் கொச்சின்ல போஸ்டிங்ல இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணி அவன் ஒரு பொண்ணு கூட படகு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாத்திட்டேன்னு சொன்னான். ஆனால் அவங்ககிட்ட பொண்ணை பற்றின எந்த ப்ரூஃபும் இல்லை. அவன் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவன் பேர் கெட்டணும்னு பயந்து. சரி, இது வெறும் இவங்க நடந்த ஒரு விஷயமா இல்லை ஒரு செயின் ஆஃப் கிரைமா டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ண. கடந்த 2 வருஷத்தில் மட்டும் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 ரிப்போர்ட் ஆகிருக்கு. எல்லாமே அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்டிங். காரணம், பாதிக்கப்பட்டவங்க வாய்ஸ், சொசைட்டியில் அவங்களுக்கு இருந்த பேர், ஒவ்வொருத்தர்கிட்டையும் லட்சக்கணக்கில் அடிச்சிருக்காங்க. இந்த கிரைமோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நான் சில பேர் என்கொயரி பண்ணேன். யார்ட்டே சரியான எவிடன்ஸ் இல்லை, ஆனால் அதை சில பேர் சொன்னது வச்சு இது ஒரு டீம் ஆஃப் 2 கேர்ள்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லக்கிலி சில பேர் அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ், ஜுவல்ஸோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒஃபிஷியல் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாதனால ஐ குட் மேக் எனி ஃபர்தர் இன்ரோஸ். நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இந்த கேசஸ் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு க்ளூவும் கிடைக்கல. தங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட விக்டிம்ஸ் கிட்ட இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்ட மோஸ்ட் டேலண்டட் கிரிமினல் மைண்ட் அவங்க ரெண்டு பேரும். ஸோ ஏ ரெக்கார்ட்ஸ் படி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் 9th. ஆனால் உண்மையிலேயே எத்தனாவது அந்த பொண்ணுங்க தான் தெரியும். அந்த மாதிரி கேடிங்க அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும். ஆனால் எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தாலும் ஒரு நாள் மாட்டணும்ல, அப்படிதான் மாட்டினாலும் ரெண்டு பேரும். கஷ்டப்பட்டு அடிச்சு குட்டையும் கண்டுபிடிச்சாங்கல்ல. ஒரு செயின் ஸ்னாச்சிங் கேஸில் ஒரு அக்யூஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட அந்த செயினில் உங்களை நான் வச்சிருந்த எவிடன்ஸ் கூட மேட்ச் ஆச்சு. டே, இந்த செயின் எப்படி அடிச்சு, எங்கே அடிச்சு, எப்படி அடிச்சுன்னு சொல்லு சார். இந்த பேக் தான் சார். இதில் சைன் இருக்குன்னு எதிர்பார்க்கல சார். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. அந்த பேங்க்லேருந்து ஒரு ரீசார்ஜ் கூப்பனை வச்சு மொபைல் நம்பர் ட்ரேஸ் பண்ணுவோம். சாமியாங்கிற ஐடியில் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, மயிலப்பூர் ஏரியா சார். அந்த அட்ரஸில் குரு விசாரிச்சிட்டார் சார், ஆனால் யூஸ்ஃபுல்லாக எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. கால் ரிஜிஸ்டர் செக் பண்ணதில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த நம்பர் கால் பண்ணுங்க சார். இந்த நம்பர் சித்தார்த்தில் ப்ரூஃப் எடுத்திருக்காங்க, அட்ரஸ் வேலை செய்யும் சார். அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உன் வீட்டுக்கு வந்தேன், உன் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசினேன், எதுவும் கிடைக்கல. அப்போ தான் நீ வாங்கின புது சிம் உன் லொக்கேஷனை காட்டி கொடுத்துச்சு. நீ மொபைல் வர மாத்தல, இங்கே வந்து விசாரிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகிட்டாளுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாத, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுங்களுக்கு இல்லை. இப்போ எங்கேயாவது ரூம் போட்டு யாரை ஏமாற்றலாம், எப்படி ஏமாற்றலாம், எவ்வளோ ஏமாத்தலாம் யோசிச்சுட்டு பாருங்க. சென்டிமெண்ட்ஸே இல்லாத ரெண்டு அவளுங்க. என் சேவிங்ஸ் கொஞ்சம் இவ பைக்கை விற்றதுன்னு எங்களால் முடிஞ்சிச்சு. ரெண்டு நாள் தான் வெயிட் பண்ண முடியாது, நாளைக்கே கிளம்பலாம். நல்ல வேலை ஜவ்வா எடுப்பான்னு நினச்சேன், டக்குன்னு சொல்லிவிட்டேன். நாளைக்கே எப்படி சொல்லுவேன், அவன் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன். ஏய், இங்கே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்ஜாத் சார், இவனுங்க நம்ம ட்ரம்ப் கார்ட், மேக் ஷூர் தே கிவ் அன் கம்ப்ளைண்ட். ஷூர் சார். ஆர் ரஜினும் சும்மா வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த வழி உங்களுக்கும் இருக்கும்ல, அதை விட மோசமான வழி லவ் பண்ணுற பேரில் ஏமாந்துது. துரோகம் பிரதர், துரோகம். எப்படி பண்ணிக்க முடியும், சும்மா விடலாமா? வரல, விடக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சார்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்னி ஒரே வாரத்தில் அவளை பிடிச்சி உங்கள் பணத்தை மீட்டு கொடுப்பாரு.
அப்ப தெரியும் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு. இது வரைக்கும் ஏமா தேவனு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தெரியுதுலாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காளுங்க. அவன்லாம் ஆம்பளை கிடையாது. ஆம்பளை இங்கத்த நீங்க காமிங்க. நீங்க கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட் அவளுங்க நிறுத்தும் கொடுக்குறோம்டா. அவளுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கண்டிப்பாடா. அவளுங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட எடுத்து போன மொத்த பணத்தையும் பிடுங்குறோம். பணத்தை விடுறா. அது எப்படி சம்பாதிக்கணும் நமக்கு தெரியும். திருடிட்டு போனது கூட பரவாயில்ல. ஏமாத்திட்டானுங்க. அசிங்கமா இருக்கு. அந்த அசிங்கம் அவளுங்கள படணும் மச்சான். படுவானுங்க. அவளுங்களை பத்தி நம்ம கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்போம். இருக்கும். அது எல்லாத்தையும் கொடுப்போம். மாட்டுவானுங்க. சரி சார், நாளைக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுப்பாங்க. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். இப்போ போனது வரும் பணமாக மட்டும் இருக்கட்டும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டோம். இதோட விட்டுடலாம் சார். ப்ளீஸ் சார், லெட்ஸ் நாட் ட்ராக் திஸ். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் நான் அவங்களை பிடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நீ கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உன் பணத்தோட சேர்த்து அவங்களை பிடிச்சிருப்பேன். இப்போ கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே உன் பணத்தை அவங்களுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் கோவா வரைக்கும் அவங்களுக்கு தெரிய வந்துட்டேன். இன்னும் ஃபர்தராக அவங்களை ட்ரேஸ் பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ இல் பி ரெஸ்டிங் தெம். யூ வில் ஹியர் அபவுட் ஆன் தி நியூஸ். யூ கேன் ரீச் மீ ஆன் திஸ் இன் கேஸ் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் அபவுட் தி கம்ப்ளைண்ட். தேங்க்யூ சார். Take care. கனவே நீ நான் விழிக்கவில்லை. கலைவாய் என்றே நினைக்கவில்லை. மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை. தொலைந்தேன் தனியே யாருமில்லை. நீ நிஜந்தானா இல்லை நிழல்தான். பதில் கேட்கிறேன் கிடைக்காதா. நம் ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன். என்னை தேடியே திரும்பாதா. காதல் நீ காயம் நீ நீ காணல் நீயே மறைந்தாயே. வேஷம் நீ பொய் வேஷம் நீ பொய் எனக்குனால ஆனால் இப்போ திடீர்னு அவள் கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதை அக்செப்டே பண்ண முடியல மச்சி. தெரில, லவ் பண்ணிட்டேன் போல. அதாடே மாறிடுது. பொய்கள் நீ ஏமாற்றம் நீ நானுடைய.
சாரி மச்சி, இதெல்லாமே என்னால தான். லவ்வில் மைண்டே வேலை செய்யல. கல்யாணம் பண்றோம், செட்டில் ஆகிறோம், ஏதாவது பிளான்லாம் பண்ணி சொதப்பி இப்படி ரோட்ல உட்கார வச்சிருக்கேன். ரியலி சாரி மச்சி. ஸ்மெல்லே வரல, என்ன சார் மச்சாச்சா? படா லூசு. நான் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு 6 வருஷம் இருக்குமா? இது வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன் எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவருக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. இவ்வளோ நாள் என்ன யாரா பார்த்துக்கணா? நீ தான்டா. இந்த அனிமேஷனு, கேமிங்கு, இதை விட்டால் வேற எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ கொடுத்தது மச்சி. நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்பில் எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். இதோ அந்த அண்ணன் மாதிரி. நான் இப்பயும் பச்சையாக சொல்கிறேன் மச்சான், நான் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அது சொல்கிறதுல எனக்கு வெக்கமே கிடையாது. எனக்கு லைஃப்பில் எல்லாமே நீ தான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். இப்போ என்ன ரோட்டுக்கு வந்துட்டேன், இருந்தாண்ணா உங்கள்கூட தானே இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கையில் ஒரு ஃபோன் இருந்து வச்சுக்கேன், ஒரு ரிங்டனை போட்டு அவளுங்களை வெயிட்டாக கலாச்சிருப்பேன். ஆனால் அவளுங்க தான் போகும்போது ஃபோனு, பர்ஸு, கிர்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாளுங்களே. சிம்பு பாடுறதுலாம் கரெக்ட் தான் மச்சி. ஏய் டேய், எங்கடா போகிற சித்து? ஓ டேய் மச்சான், செக்ஷன் இருக்கு, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆன் இட். ஓகே, யா ஓகே. சொல்லுங்க அம்ஜத் சார. கோவா போலீஸ்ட்டு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். அவங்க அஃபீஷியல் ஆர்டர் காப்பி கேட்குறாங்க, ப்ரொசீட் பண்ணிட்டா சார்? தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம தான் நோட்டீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். எஸ் சார், அவங்க அங்கே போக வாய்ப்பு இல்லை. அம்ஜத் 5:45 நம்ம ரிசர்வ் பண்ணுவோம். கரெக்ட் சார். 3 மணி வரைக்கும் பசங்க முடிச்சிருந்தா சொன்னாங்க. எஸ் சார். அந்த 3 ஹவர்ஸ் கேப்பில் தான் அந்த பொண்ணுங்க அங்கேருந்து கிளம்பிருக்கணும். பை ரோடு தான் கிளம்பிருக்காங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ரிஸ்க். I'll tell you what. அம்ஜத் சொல்லுங்க சார். கோவாலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நியரஸ்ட் ஏர்போர்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பாருங்க. ஓகே சார். அங்கேருந்து கிளம்புற ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த மேஜர் சிட்டியை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஷியோர் சார். அது கண்டுபிடிச்சா ஐ திங்க் வில் பி ஆன் த ட்ரெயின். யா எஸ் சார். மரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில் படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? அவளுங்களை ஏதாவது பண்ணுண்டா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வச்சு செய்யணும் மச்சான். செய்யலாம். பட் அவளுங்க தான் கேடியாச்சே, அவளுங்களோட உண்மையான பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், அவளுங்களும் நம்மள மாதிரி தான். அது போதும், அதை வச்சு பிடிச்சிடலாம். மச்சி ட்வீட் மாதிரி இருக்கு, கொஞ்சம் புறா மாதிரி சொல்ல. சிம்பிள் மச்சி, நம்மளா இருந்தா அவங்க சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் திங், கோவால இருந்து கிளம்பி தூரமா வேற ஊருக்கு போயிருப்போம். கரெக்டா? நம்ம செஞ்ச கிரைம் பத்தி வந்திருக்கான நியூஸ் பேப்பர், டிவி, இன்டர்நெட் ஒண்ணு விடாம செக் பண்ணுவோம். எதுவும் ரிப்போர்ட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே we are safe nor dhairyam undu. Back to business. Summa veli sutta mudiyadilla, they need an identity, or cover up. App developer animator namakku or profile vechirukomla, and madri avangalukku beautician, chef. Correct. Avanga rendu peru innera avanga game start pannirukanga. Onnu pannala, ella periya cities la publish aara flyers, classifieds ellame collect pannuvom, including online ads.
அதில் ஃப்ரீலான்ஸ் பியூட்டிஷியன் செஃப் சர்வஸ் ஆட் ஏதாவது போஸ்டாக இருக்கான்னு பார்ப்போம். பர்டிகுலர்லி ரீசென்ட்லி போஸ்டட் ஆட்ஸ். அந்த நம்பர்ஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் இஃப் யூ லக்கி நம்ம டார்லிங்ஸை சீக்கிரமாக பிடிச்சிடலாம். நீ கேட்ட எல்லாமே இருக்குடா. டேய் என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லையே, உன்னை பாத்ரூம்னால ஆச்சே, அதான் இந்த சாக்ல அப்படியே நீ சொல்றது பார்த்தா நாங்க ரெண்டு பேர் கோவால போய் ரெண்டு பொண்ணுங்களை நம்பி கையில கதெல்லாம் எழுந்துட்டு ஒண்ணுமே இல்லாம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி பேசுற. என்ன கவர்மெண்ட் லேப்டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டியா? டேய் அதான் உட்ரா, ஏதா ஆர்டர் பண்றா. இருந்துச்சு Wow, what a housekeeping. எல்லா ஹோட்டல்லையும் இந்த வாத்தை வேற ஒன்று வச்சிடறானுங்க மச்சான். ஆனால் இந்த ஹோட்டலில் நம்ம எவ்வளோதான் கழிச்சு போட்டாலும் திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி பல 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 ரெடி பண்ணிடுறானுங்களடா. ஹாய். ஏய், வீட்டே சூப்பராக மாத்திட்டீங்க. பா, வீடு இப்போ தான் என்ன மாதிரி செம்மையாக இருக்குது. இதில் எக்ஸ்பர்ட். வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டா, இருக்கிறது தூக்கி வெளில போட மாட்டா, இருக்கிற திங்ஸே வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக மாற்றிடுவாங்க. மச்சி, இந்த ஊரில் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒரு கிரைம் பண்ணுறோம், ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு போகிறோம். அந்த ஊர்லேயும் இதே ப்ரொஃபைல் இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் ஈஸியாக ட்ராக் பண்ணிட மாட்டாங்க? மீராக்கு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, ஒரு வீடு ஏதாவது பண்ணி அழகாக மாற்றிடுவாள். ஆமாம், ஆனால் அதெல்லாம் ப்ரொஃபஷனில் வருமா என்ன? பை எனி சான்ஸ் அப்படி ப்ரொஃபஷன் இருந்தால் மீரா அதையும் அவள் கரப்பாக சூஸ் பண்ணிடக்கூடாது. மச்சி இது பாருடா, அப்படி ப்ரொஃபஷன் இருக்குது. ப்ரொஃபஷனல் ஹோம் ஆர்கனைசர்ஸ். Professionals who advise you on innovative home organizing solutions. Super ra. நம்ம கிட்ட இருக்கிற கிளாசிஃபைட்ஸ்ல இது ரிலேட்டட் ஆன் ஆட்ஸ் அத போஸ்ட் ஆர்க்கணும் பாப்போம். மச்சி இது பாரு, இது சூப்பர் மச்சி. இது எந்த ஊர்? Just be casual. Okay. I came across your ad regarding organizing homes. Oh yeah, thanks for calling. What can I do for you? Ma'am, can you please explain in detail the nature of service you provide? Delhi. Sir, go on by road pona vara nearest railway station Hubli. Yeah. For a 3 vastha travel. Angirundhu kaalai 7:10 ku Delhi ku train povu sir. இந்த இடத்துல ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரி. One, give me one, 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 give me, give me, one, 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 give me, one, 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 give me, 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 give me
எனக்கு கால் பண்ணு மச்சி. ஐயா என்ன முறைகிற, அது என் காசுல வாங்கினது தானே? இதோ இது என் காசுல வாங்கினது தான். பேகு கண்டிப்பா இது என் காசுலாம் வாங்கியிருப்பீங்க. ஏய் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுனேங்கிறேன், சும்மா கெத்தா முறைச்சுனேங்கிறேன். உங்க பணம் ஒரு 4 லட்சம் செலவாயிடுச்சு, 10 டேஸ்ல கொடுத்துடும். இதுதான் வேணா நாங்க இதுக்கு இவ்வளவு தூரம் வர போறோம், உங்களை ஜூம் போட்டு தேடினுக்கிறாரு. யார் மச்சது? அந்த டிசிபி பிரதாப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், உங்களை 2 நாள்ல பிடிச்சு இந்த பணம் எங்ககிட்ட தானே வந்து சேர்ந்திருக்கும். ஆனா நாங்க அதுக்கு வரல. வேற எதுக்காக வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தோம், உங்க லவ்வுக்காக. இப்ப இன்னும் சூப்பரா லவ் பண்ணலாம்னு வந்தோம். 4 பேர் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம் நம்பணும். இப்ப திடீர்னு அதெல்லாம் ஃபேக்னா எப்படி விட்டுட்டு போறது? அதானே எங்களை நான் உங்களை மாதிரி நினைச்சீங்களா? பசங்கம்மா, ட்ரூ லவ், நீங்க வேணானா நாங்க விட்டுருவோமா? We madly, deeply, sincerely loved you. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? லவ் பண்ணுங்க. இதெல்லாம் வேலையாவது. மச்சி நீ போலீஸ் ஃபோன் போடு, நீங்க ஒழுங்கா மிச்ச காசுலாம் எடுத்துருவாங்க. பாத்தீங்களா மூஞ்சி மாறுது இல்ல, பயமா இருக்குல்ல? இப்படிலாம் அதை கேட்டமா என்ன? லவ் பண்ணுங்கன்னு தானே கேட்கறோம். அதான் பதில் வரல. ஏன்? நாங்க போய் சொல்லியிருக்கோம், ஏமாத்திருக்கோம். நாங்க எப்படிதானே தெரிஞ்சோம்? கோவப்படாம எப்படி லவ் பண்றேன்னு சொல்றீங்க? வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அப்ப நீங்க இன்ஜினியர்ஸ் இல்லையா? ஆப் டெவலப்பர், அனிமேஷன் சொன்னதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான். ஆனா அது சும்மா ஒரு கவர் அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்தில் இன்ஜினியரிங் படிச்சு யார் சம்பாதிக்கிறா? So it was a better option. More money, more fun. அதில் சரி தப்புன்னு யோசிக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் யோசிச்சு பண்ண ஒரே விஷயம் லவ் தான். அந்த லவ் தான் எங்களை எல்லாத்தையும் விட வச்சது. ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனால் நீங்கள் உங்களை அப்பயே போலீஸில் போட்டு விடலாம் தான் பார்த்தோம். இவன் தான் சொன்னா நீங்கள் தான் எங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்னு. திருடங்களுக்கு ஏற்ற திருடிங்கல்ல, செம்ம காம்பினேஷன் மச்சி. திருட்டுக்கள் அப்படியே வடியுது பாரு. நாங்கள் யார் உங்களுக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இல்லை? சொல்லுங்கள். யோசிக்க ரொம்ப டைம் எல்லாம் இல்லை. உங்கள் 2 பேரும் இன்னும் ஒரே மாதத்தில் பிடிச்சிருவேன் அந்த டிசிபி சொல்லியிருக்கான். கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள் தான். டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் சேஃப். டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் ரிஸ்க். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிள், எங்களுக்கு நீங்கள் வேணும், நம்ம 4 பேருக்கும் காசு வேணும். We all love money. So, 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் அமௌண்ட் பெருசாக இருக்கும். 15 டேஸ் தான் டைம். ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ஆஸ் வி பிளான் ஏதாவது ஊரில் போய் செட்டில் ஆகிடும். ஆனால் திஸ் டைம் இந்தியாவில் இல்லை, அப்ராட். ஓகே மச்சா, அதான் சேஃப். இந்த டைமில் உங்களுக்கு எங்கே மேலே லவ் வந்தால் சூப்பர். அப்படி இல்லைன்னா ஓகே, நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அடிக்கிற பணத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்னம்மா யோசிக்கிற? உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ற முறையில் சொல்கிறேன், இதை விட பெஸ்ட் ஆஃபர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜாலி ஓகே சொல்கிறேன். சூப்பர். அப்புறம் என்ன? அதனை மாஸ்டர் பெட்ரூம், அதை நம்ம எடுத்துப்போம். டாலிங் ரெடி பண்ணுற? என்னது, இங்கே தங்க போறீங்களா? இங்கே யார் தங்க போறா? அங்கே தான் தங்க போறோம். அதெல்லாம் முடியாது, வெளியே எங்கேயா தங்கிக்குங்க. ஒன்னா ஒரே காட்டேஜில் இருக்கும் போதே எங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்கள் வெளில தங்கினா ஒரு செகண்ட்ல எஸ்ஆர மாட்டீங்க. அதெல்லாம் வெளியாது. அப்படி எதுவும் யோசிக்காதீங்க. உங்க போட்டோஸ் டீடைல்ஸ் எங்ககிட்ட இருக்கு, எல்லாத்தையும் அந்த டிசிபிக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ லேடிஸ், என்ன யோசிக்கிறீங்க? இது எங்க வீடு, ஒழுங்கா போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா 2 பேருக்கு எவ்வளவு பெரிய வீடு பத்தி அமைச்சான், பிக் பாஸே நத்தலாம் போல. டாலர் 2 டேப்லெட் போட்டுடலாம், சாப்பிட்டா 1/2 hour ஃபிளாட் ஆயிடுவானுங்க. டக்குன்னு கிளம்பி ஏர்போர்ட் போனோம்னா ஸ்ரீலங்காக்கு ஒரு மிட் நைட் ஃபிளைட் இருக்கு. என்ன சொல்ற? வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ண வேண்டாம், சொத போயிடும். நம்மளை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாமையே இவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவளுங்களே சாப்பிட்றாளுங்க, அப்போ நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். நீ பாட்டுக்கு ஏதோ பிளான்லாம் சொல்கிறா,
இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் முடியுமா யோசனை பண்ணுமா? இல்ல இல்ல, அப்ப இதையும் பண்ணுவோம். எதுனாலும் பண்றோம், செட்டில் ஆறோம். We should all work together. அவ்வளவுதான். எங்களுக்கு டெக்னிக்கலா திருடு தெரியும், உங்களுக்கு யாரா இருந்தாலும் ஈஸியா கவுக்கு தெரியும். இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து பண்ணுவோம், அப்பதான் ஷார்ட் டேர்ம்ல பெரிய அமௌண்ட் அடிக்க முடியும். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லியா தரணும், ரெடியா இருப்பாளுங்க. டெல்லி வந்தது உங்க ஃபீல்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பீங்களே, எனிதிங் யூஸ்ஃபுல்? இவன் பேரு மாலிக், வயசு 42, டைமண்ட் மர்ச்சன்ட். கோல்ஃப் கோர்ட்ல என்கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணான். பிளான் பண்ணா இவன் கிட்ட இருந்து எப்படியும் ஒரு 15 லட்சம் வரைக்கும் அடிக்கலாம். 20 டேஸ் போதும். இவன் கௌரவ், ஃபிலிம் ஃபைனான்சர் பையன், டான்ஸ் கிளாஸ்ல என்ன பாக்குறான், சின்ன பையன் தான். 10 நாள்ல கம் சிக்கம் 10 லட்சம் பாக்கலாம். இவன் ஜிம்ல பாக்குறான், பேரு சனி, ஏதோ மினிஸ்டர் பினாமி பையன். 15 டேஸ்ல வி கேன் லூட் 5 to 10 lakhs. சூரஜ் மேத்தா, பிசினஸ் மேன், மெடிடேஷன் கிளாஸ்ல என்ன பாக்குறான், என் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இவங்க கிட்ட எவ்வளவு வேணா அடிக்கலாம். டெல்லி வந்த இந்த ஃபியூ டேஸ்ல இவங்க 4 பேர் தான் லிஸ்ட்ல இருக்காங்க. வி ஹேவ் அ ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ், ஆனா ப்ராப்பரா ட்ராப் பண்ணணும்னா வி நீட் அட்லீஸ்ட் a month. அதுக்கு டைம் இல்ல. இவங்க 4 பேர்ல ஒருத்தர்னா சூரஜ் தான் நம்ம மார்க், பிகாஸ் ஹி இஸ் மேரிட், சொசைட்டில நல்ல பேர் இருக்கு. சோ ஏமாந்தாலும் போலீஸ்ல போற சான்ஸ் கம்மி. எல்லாத்துக்கும் மேல ஹி இஸ் ஏஜ்ட், சோ ஈஸியா மடக்கலாம். ஆல்சோ ஹி இஸ் ஹார்ம்லெஸ், இவங்க கிட்ட விளையாடுறதுல எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. சேஃப் பிளே தான், நல்ல அமௌண்ட் பார்க்கலாம். டேஞ்சர் லெவல் 0. Estimated time 10 to 15 days. சிறப்பு. இந்த மாதிரி தான் சென்னை லிஸ்ட்ல நம்ம போட்டோ வந்திருக்கும். That's it. I'm done. அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நேர்மையா சின்சியரா உழைச்சு சம்பாதிச்சு நான் தொலைச்சிட்டு ரோட்ல உட்கார்ந்து அழுத்திட்டு. சென்னையில மீரா, இங்க இஷிதா. உன் பேர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க 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 உண்மையான பேர் என்ன? பேர் என்ன? மதுமிதா. மதுமிதா. வர்ஷா. வர்ஷா வருஷம் பேர் மாத்திப்பீங்களா? அவளுக்கு ரூம் ஃபுல்லா ஆராய்ஞ்சு ஆதார் கார்டை எடுத்துட்டேன், இதான் உண்மையான பேரு. செல்லக்குட்டிங்க பயந்துட்டாளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி சீட்டிங் ப்ராசஸ்ல நீங்க எது வரைக்கும் போவீங்க? எது வரைக்கும்னா? ஐ மீன் உங்க விக்டம் கூட நீங்க எவ்வளவு க்ளோஸா இருப்பீங்க, இல்ல எவ்வளவு தூரம் போவீங்கன்னு கேட்டேன். உங்க கூட எங்க லிமிட் எவ்வளவு இருந்துச்சு? செம்மொழி பூங்கா, சத்யம் தேட்டர், ஐஸ்கிரீம் பார்லர், ஆர்ஃபனேஜ். சாரி, எனக்கே என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கா? இல்ல, இத்தனை நாளா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டுமே, அதை நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்குமா? சே, வேடிக்கை பார்த்தே வாழ்ந்துருக்கும். இந்த ஒரு விஷயத்திலாச்சும் நல்லா உங்களா இருந்திருக்குமே. எங்க போறான்? நைட்டுக்கு ஏதோ பிளான் போட போறான் போல. சூரஜ், ஓ ஒர்க், இவன் தான் நம்ம மார்க்னா, இன்னும் இருந்து இவன் நம்ம கம்ப்ளீட் சர்வேலன்ஸ்ல இருக்கணும். உங்க யூஷுவல் கேம்ஸ் பிளே பண்ணா இவங்க கிட்ட இருந்து 2 lakhs தான் கிடைக்கும். ஆனா நம்ம பெருசா பண்ணணும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஆனா சீக்கிரம் பண்ணணும். அந்த டிசிபி நம்ம ரீச் பண்ணதுக்குள்ள நம்ம அடிச்சு எஸ்கேப் ஆயிடும். சோ கைஸ், ஷல் வி ஸ்டார்ட்? கோய் பாத் நீ ஜஸ்ட் கம். ஓகே. நைஸ் கார். தேங்க் யூ. தேங்க் யூ. நாம இதுவரைக்கும் பண்ணதுக்கும் இனிமே பண்ண போறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா பண்ண மாட்டேன்தான் மாட்டாம பண்ண முடியும். எனக்கு சூரஜ் வீட்ட பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும் இன்னைக்கு. அடுத்து ஸ்ட்ரைட்டா அங்க தான். யா பகவான், பகுத் படா கர்ற. சவுத்
ஜெல்லில் சத்தல்பூர்ன்ற ஏரியா. டெல்லி சிட்டியை விட எங்கள் டெம்பரேச்சரே 4 டிகிரி கம்மி. பாஷ் ஏரியா, இருக்கிற ஒவ்வொருத்தரும் விவிஐபி. சூரஜ் வீடு மட்டுமே 10 ஏக்கர் இருக்கும் மச்சி. ஹைலி செக்யூர்ட் ஹவுஸ். வீட்டுக்குள்ளே போய் கொள்ளாடிக்கிறது மிஷன் இம்பாசிபிள். அவனா வெளில எத்தனை வந்தவனா ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ டோட்லி டஃப் ஜாப். Okay, thanks to you. Thanks for dropping me. Mera number le lo. Okay. It's 988-511-111. Text me. Okay. Okay. I'll see you. All right. Bye. Chalo. Good night. Good night. டெய்லி தான் டைம். நம்பர் வாங்கிட்டேன். எப்படியும் இன்னைக்கு மெசேஜ் பண்ணுவான். ஒரு 2 நாள் இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். யூ நோ வாட், இது நீ இல்லை. இதையும் தாண்டி உனக்குள்ள ஒரு சூப்பர் பொண்ணு இருக்கா, மீரா. உன் கூட பழன கொஞ்ச நாளில் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப்? இதெல்லாம் பிடிச்சிதான் செய்யறியா? யா, பிடிச்சதான் செய்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? என்னோட லைஃப் ட்ராவல் அப்படி, அதில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படி. அது உனக்கு சொன்னால் புரியாது. ஹோம்லேருந்து வெளியே வந்து தனியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சப்போ எத்தனை பேர் தெரியுமா தப்பாக பார்த்தாங்க, தப்பாக கூப்பிட்டாங்க. இவ்வளோ தானடா நீங்கன்னு யோசித்தேன். அந்த தப்பான பார்வையை வச்சு சர்வைவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஒவ்வொருத்தனையும் ஏமாத்தும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அது வேற ஃபீல். கில்ட்டியாவே இல்லை. தோ இந்த சூரஜ் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வீட்டில் பொண்டாட்டி இருக்கால, எதுக்கு என்கிட்ட எப்படி பழகணும்? தப்பு தானே? நம்ப வச்சு ஏமாத்துவேன். அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெஸ்ட் பனிஷ்மெண்ட். ஷாப்பிங் போய் உனக்கு சூப்பரா ஒரு பேண்ட் வாங்கலாமா? வேணாமா? இல்ல டெல்லி குளிருமேன்னு சொன்னேன். என்னடா சொல்றான் அந்த சூரஜ் மேத்தா? பெருசா ஒண்ணும் இல்ல. அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணு, லீட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். மச்சான் அவங்க ஏதோ பர்சனலா சாட் பண்றாங்க. டைம் போயிட்டே இருக்கு மீரா, ஆனா யூஸ்ஃபுல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல. அவன் டீலிங்ஸ் என்ன, எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எங்கே வச்சிருக்கான், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கு அவன் எல்லா விதமாகவும் ஸ்பை பண்ணும். இந்த ரெக்கார்டர் வச்சுக்கோ, சும்மா கையில் ஒரு பிரேஸ்லெட்டாக மாட்டிக்கலாம். அவன் கூட இருக்கும்போது இது ஃபுல் டைம் ஆன் இருக்கும். அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நமக்கு தெரியணும். உங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்லை, எல்லாம் இன்க்ளூடிங் ஃபோன் கால்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல மால்தீவ்ஸ்ல வேலை ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் சொன்னியே, அதெல்லாம் உண்மையா? சாச்சா போய் தான். ஏன் அப்படி சொன்ன? அப்படி சொன்னதுனால தானே கோவா பிளான் போட்டீங்க. இல்லைன்னா லவ் அவுட்டிங்னு மொக்க போட்டிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நாங்கள் காசு அடிக்கிறது? சூப்பர்மா. அப்போ உங்கள் அப்பா கேம்பிளிங்கு ஏதோ கல்யாணம்லாம் சொன்னியா, அந்த கதை? ஏ லூசு, எல்லாமே கதை தான்டா. எனக்கு ஃபேமிலிலாம் யாருமே இல்லை. நான் மது ரெண்டு பேர் மட்டும்தான். ஆர்ஃபனேஜில் ஒன்றா தான் சேர்ந்து வளர்ந்தோம். சே என்ன ஃபீலிங்ஸா? சே சே,
உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களா ஆர்ஃபனேஜில் இருக்காங்க தெரிஞ்சா நல்லா வீட்டை விட சின்ன வயசுலேயே ஓடி போய் சேர்ந்துருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். என்னதான் காசுக்காக கழட்டி விட்டுருந்தாலும் இவெல்லாம் என்ன செம்மையா மிஸ் பண்ணிருப்பல்ல. நோ. சரி சமையல்னாலும் அப்பப்ப கொஞ்சம் நோ. தவுலுண்டு நோ. தவுலுண்டு தான் சொன்னேன். இவளை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. என்ன? ஆ இல்ல இல்ல, ரெண்டு நாளா சூரஜ் வைஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கமே, அவளை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியல. அத நான் பிளான் பண்ணிட்டேன். Like the chocolate? Yeah. It's white chocolate, you know. Like really special. All the way from Switzerland. Oh. Just for you. So? Hello. Hol mir die Sendox offer. Ich brauche es dringend. Wozum teful bist du? Sie haben sie wochen, das right zu zu bank. Oder sie sind dort. Bei diesem Geschwister sind sie. Spion in Walter. Und sie müssen ein Wurzeln sehen. Na, language red. இவனும் வந்தாலும் பேசிக்கவே இல்லையா? வந்தான், மொபைல் கொடுத்தான், இவன் பேசினான், வாங்கிட்டு போயிட்டான். நீ எதுவும் கேட்கலையா? பிஸ்னஸ் கால்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிங்க, அவன் என்ன பேசினான்னு தெரிஞ்சா தானே ஒரு ஐடியாக்கு வர முடியும். அல்பேனியன். அவன் என்ன பேசினான்னு இப்போ தெரிஞ்சிடும். செம்ம. பிசினஸ் டீலுக்காக 1 crore ரூபாய் கேஷ் அவன் வீட்டில் வச்சிருக்கான். கமிங் ஃபோர்த்துக்கு டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம் சொல்கிறான். அப்போ அது வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் அந்த பணம் அந்த வீடு விட்டு வெளியே போடும். அதுக்குள்ளே அடிச்சு தான் ஆகணும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவன் வீட்டு காம்பவுண்ட் அடியே நமக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வீட்டுக்குள்ளே போய் எப்படி அடிக்க முடியும்? முடியும். துப்பார் மீரா மது, இன்னைக்கு சூரஜனை ட்ராப் பண்ணும்போது இந்த ஃபோன் நம்ம காரில் விட்டுட்டு வந்து ஃபோனில் இருக்க ஸ்பை கேம் ஆப் சீக்கிரட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் ஹிடன் ஆப்ரேஷன். கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் பேக்ரவுண்டில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கேஷுவலாக மறந்த மாதிரி அவனோட கார் டேஷ்போர்டில் வச்சுட்டு வந்து மற்றதெல்லாம் இங்கேருந்து பார்த்துக்கலாம். I'll see you later then. Okay, bye. Bye. ஹலோ ஹலோ கான் மேனே மேரா ஃபோன் கஹி சோட் தியா. ஏய் சீதா. சூரஜ் ஜி ஏய் ஆப்கா ஃபோன் ஹை க்யா? மேனே மேரா ஃபோன் ஆப்கே கார் மே சோட் தியா க்யா? தேங்க் காட், கல் மே ஃபோன் லே லூங்கி. ஆ கோய் பாத் நஹி கோய் பாத் நஹி. ஓகே சூரஜ் ஜி, ஆல் ரைட், see you tomorrow, bye. பை. Thank you.
எவன்டா இன்னத்துல மச்சான் மதுவு சந்தேகப்படுற நேரமா இது கியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிரீமியம் கிரெடிட் கார்டு அரே நேச்சே பாஸ் ஜஸ்ட் மிஸ் லாக்கர் பின் நம்பர் கச்சினா மேட்டர் ஓவர் ச்சே இவ்ளோ ட்ரை பண்ணி வேஸ்டா போச்சே சில் இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கல லாக்கர் பின் நம்பர் கிடைக்கலையே கிடைச்சிரும் கேமரா ஆஃப் பண்ணு சும் சும் சா சா டார்லிங் நான் இதெல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா சக்கறியா ஸ்வீட்டா இருக்கு சீபா அப்படியே ஓகே थैंक यू இந்தா மச்சான் இஸ் தந்தே மே ஹம் டாப் 5 பொசிஷன் மே ஹே யா மச்சான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு சப்டைட்டில் வர மாதிரி அது ஆப்ஷன் இல்லையா என்ன பேசுறானே புரிய மாட்டேங்குது ஹம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகைன் சே டீல் करते हैं என்ன மச்சான் இவன் லைஃப் ஒரே போர் அடிக்குது சை तुम मुझे ब्लैकमेल करने की कोशिश कर रहे थे याद रखो गधे इस धंधे में मैं राजा हूं ए लेकर जा इसको गाड़ी दो அடிக்கிறாலும் நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஸ்டாப் பண்ணிடலாம் வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணுவோம் இல்லைனா நம்மகிட்ட இருக்கிற பணமே போதும் நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு டைமும் இல்லை சூரஜ் தான் மார்க் அவன் ரிஸ்க் மச்சி அமௌண்ட் பேர் இல்லை என்ன பெரிய அமௌண்ட் 1 crore தானே 5 பேர்கிட்ட 20-20 தான் அடிச்சிடலாம் 1 crore தான் ஆனால் 1 crore USD 10 million எதுவாக இருந்தால் என்ன 1 crore USDயா தப்பான எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் யார்கிட்ட வேணாலும் அடிக்கலாம் நம்ம பிளான் பக்காவா இருக்கு சோ தைரியமா ப்ரொசீட் பண்ணலாமா அடிக்கிறோம் 71 crore வந்ததுக்கு அப்புறம் எவனா இருந்தா என்ன உள்ள புந்து அடிக்கிறோம் நான் ரெடி பயம் போகல ஆனா உங்களை நம்புறோம் சூரஜ் வீடுக்குள்ள போறதுக்கு அவன் கார் தேவை கார் கீ ஹேக் பண்ணி கார் தூக்கிடலாம் கராஜ் என்டர் பண்றதுக்கு ஒரு ஷட்டர் இருக்கு அதை பைபாஸ் பண்ணணும் அது சப்ப மேட்டர் மச்சி நைட்டே செக் பண்ணிட்டேன் காருக்கும் ஷட்டருக்கும் நடுவில் ஒரு சின்ன சென்சார் ஆபரேஷன் தான் கார் போயினா ஷட்டர் ஆட்டோமேட்டிக்கா தருது ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி
இந்த சவுண்ட்ஸ் கேட்கறதுக்கு ஒரே மாதிரியா இருந்தாலும் ஷார்ப்பா கவனிச்சா ஒவ்வொரு கீக்கு ஒவ்வொரு யூனிக் ஃப்ரீக்வன்சி இருக்கும். லிசன், இது இதுல மட்டும் இல்ல, நம்ம கையில் இருக்கிற மொபைல்ல கூட அப்படிதான், டியூவல் டோன் மல்டி ஃப்ரீக்வன்சி. இது சூரஜ் அவன் வீட்டு லாக்கர்ல கீஸ் பிரஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆன வீடியோல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோ பேட்டர்ன். அவன் பிரஸ் பண்ண நாலு கீஸோட சவுண்ட் பேட்டர்ன். ஸோ ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு யூனிக் சவுண்ட் பேட்டர்ன். இப்போ இந்த லாக்கரில் இருக்கிற ஒவ்வொரு கீயும் ப்ரெஸ் பண்ணி அதோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். வில் கெட் 10 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அது கூட நம்மக்கிட்ட இருக்க நாலு பேட்டர்னை மேட்ச் பண்ணால் வில் கெட் த பின் நம்பர் 0 1 7 3. பின் நம்பர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பணத்தை அடித்த ஃபியூ ஹவர்ஸில் நம்ம இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகும். நம்ம வீட்டில் இருந்த ஆலோசர்னு காணாமல் போனால் மாட்டிப்போம். அதான் வீடை வெக்கேட் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் தங்கி தான் நம்ம இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நீ சொன்ன மாதிரி சூரஜ் கூட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹயத்தில் மார்னிங் 10:00 பிக்கப் பண்ணிப்பான். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அது போதும். வருஷம் உன் பிளான் சொல்லு. சூரஜ் வைஃப் கூட ஷாப்பிங் போகிறேன். குட். அலாட்டம் வச்சு காசு வெளில எப்படி எடுக்கிறது? அவன் காரில் தான். சூரஜ் மதம் ஹோட்டலில் கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க டிவைஸ் வச்சு கார் தூக்குறோம். அங்கேருந்து ஸ்ட்ரீட் சூரஜ் வீட்டுக்கு போகிறோம். சூரஜ் ஒரு வைஃப் வருஷா கூட ஷாப்பிங்கில் பிஸியாக இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் காரை பார்த்ததும் கேட்டை திறப்பாங்க. காரில் டென்ட் இருக்கிறதுனால காருக்குள்ளே யாருன்னு தெரியாது. அந்த கேட்டை தாண்டினதும் கராஜோட ஷட்டர்ஸ் வரும். காரில் சென்சார் வச்சு கராஜ் டோர் ஓப்பன் ஆகும். கரெக்ட். கராஜில் கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக சூரஜ் ரூமுக்கு போகிறோம். அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி. அங்கே இருக்கிற அவன் லாக்கரில் பின் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுறோம். 0173. பின்ற மச்சி கேஷ் எடுக்கிறோம். அங்கேருந்து கிளம்பும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் மெசேஜ் அனுப்புகிறோம். இருக்கிற இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. காரை திருப்பி ஹயட்டில் பார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு திரும்பி வருவோம். பணத்தை பேக் பண்ணுறோம், பறக்கிறோம். எனி க்வெஸ்சன்ஸ்? டுமாரோ இஸ் எ பிக் டே. எல்லோரும் போய் நல்லா தூங்குங்க. கரெக்டாக வராம நீ கூட அப்படி போயிருக்க மாட்டேன். அதனால தான் அவனுக்கு இந்த வயசுலேயும் லவ் செட் ஆகும். போமாச்சான் போமாச்சான் ரைட்ல. அபே பங்கர், யூ ஃபாலோ கர் மச்சான். இங்கதானே போகணும் மச்சா. என்னடா ஹோட்டல் போகும், நேரா போறோம். இட்ஸ் எ சர்ப்ரைஸ். யூ லைக் இட்? டோன்ட் வரி மச்சா. எங்கடா போயினுகிறான் அவன்? அவன் பயப்படாத, நாங்க பின்னாடி தான் இருப்போம். எந்த பக்கம் போனா? ஐயோ, அப்படியே பூந்து போயிரு மச்சான். Thank you.
மச்சான், என்னடா பண்றது அவன? வெள்ளதாடி என்ன வெள்ளம் பாக்குறோம், முதல்ல இவனை மீட்டுல மாட்டி விடணும். மச்சான் பெனடா பண்றது, சுத்தி பாத்தியா ஏரியா ஒரு மாதிரி இருக்குது, கேட்டுக்கும் வீட்டுக்குமே அரை கிலோமீட்டருக்கும் போல இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள போய் யார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு காரை வெள்ள எடுக்கிறதுலாம் வேலைக்காவாத விஷயம். பிளானை ட்ராப் பண்ணு. மச்சான் மது உள்ள இருக்கா? மச்சான் நமக்கு இந்த இடம் செம்ம ரிஸ்க், எப்படியா மது வெளில வர சொல்லு, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். மது क्या हुआ? कुछ नहीं. மச்சான் ஒரு கேங்ஸ்டர் மச்சான், இங்க இருக்கதே நம்ம சேஃப் இல்ல. முதல்ல கால் பண்ணி போன் கொடு. போன் எதுக்குடா? இப்ப போன் இடுடா. மச்சான் எப்படியாச்சும் மது வெளில வர சொல்லு, நம்ம எங்க இருந்து எஸ் ஆயிடலாம். ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலடா. அவங்க ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கா, அதை நம்ம பாத்துருவோம் மச்சான். கேம் ஆட்றியா? கேமா மச்சான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சீரியஸா தான் கேக்குறேன், கேம் ஆட்றியா? என்னடா சொல்ற மச்சி? இந்த கார் கீ ஹேக் பண்ணும்போது இது மத்த கார் மாதிரி இல்ல. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சோபிஸ்டிகேட்டட் கார்ஸ் இன் தி வேர்ல்ட். அது பிரீச் பண்ணவே ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நிறைய படிச்ச மச்சி. இந்த காருக்கு ஒரு ஆட்டோனமஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. ஆட்டோனமஸ் கேபிள்னா? அப்படினா அந்த கார் கீ மட்டும் இல்ல, காரே ஹேக் பண்ணலாம். கார் ஹேக் பண்ணலாமா? இதுல ஒரு ஆட்டோ பைலட் ஃபீச்சர் இருக்கு, சோ இட்ஸ் பாசிபிள். அச்சா கார தூக்க நம்ம உள்ள போக வேண்டியதில்ல, காரே நம்ம கிட்ட வரும். இடு இப்ப பாரு. மச்சான் ஷட்டர் அங்க இருக்கு. டேய் குஞ்சு குடா,
வாட்ச்மேன் மூஞ்ச பாத்திர போறான். குனிடா டேய் கார் கூட நம்மள தெரியாது. ஆமால ஹே யூ லெவல் 1 சக்சஸ். லெவல் 2 மட்டும் முடிஞ்சது. கை நிறைய காசு. Draw the pattern to unlock shutter. Car ko shutter ko nadlo or chinna sensor operation da. Car poyina shutter automatically thagudhu. Kalakkara machi. Machi net la nalla padicha machi. Appadi dhaan potrinchu. Don't worry. I can fix this. Yepme indha mari periya alungala avan pondadi pirala dhaan ella mukkiyamana shutter pannuvanga. Avan pondadi pannadhu Smitha. Yes. Ippa thirakkum paaru. Shit. அரே மே கே கரும் மச்சான் எப்பமே ரொம்ப பெரிய ஆளா இருந்தா யாருமே நம்ப மாட்டான். எல்லாத்தையும் அவன் பேர்ல தான் வச்சிருப்பான். அவன் பேர் என்ன? சூரஜ். எஸ். ஏய் ஏண்டா ப்ளடி சீட். அவனே நம்பல, அவன் பொண்டாட்டியே நம்பல. மச்சான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா இருந்தா எல்லாத்தையும் அவன் ஆள் பேர்ல வச்சிருப்பான். அவன் யாரு? ஓ ஆளு மது எம் இறா வர்க் அவுட் ஆவுண்டா? லெட் மீ திங்க். ஒரு வழி இருக்கு. ட்ரை தான். இஃப் யூ லக்கி வர்க் அவுட் ஆயிடும். செம்மையா லாக் ஆயிடும் மச்சி. எதா பண்றா? மது சொல்லு. எனக்கு சூரஜோட ஃபோன் அன்லாக் பண்ற பேட்டர்ன் வேணும். Did you say something? No, I This is amazing. I got this from Indonesia. Oh. Costed me 7 crores. Took a month for it to be shipped here, you know. Oh. Exquisite piece. You can do this, Madhu. Just try somehow. Selfie? Hmm? Selfie? Yeah. Sure. Iske saath. Sure. மது லிசன், எப்படி ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. அது எனக்கு சொன்னா போதும். டைம் வேற குறைஞ்ச நேரம் இருந்தான். ரெடி? ஒருவேளை சொல்ல முடியாத பேட்டர்னா இருந்தா அதுக்கு ஒரு வழி இருக்கு. பேட்டர்ன் இருக்கு டாட்ஸ். மொபைல் இருக்கு டயல் பேட் மேட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாட் நம்பர் 1, செகண்ட் டாட் நம்பர் 2 அப்படி. मैं खींचू? या श्योर. ओ लॉक हो गया. एट अंज अन्न आर रिंड हेर मून. लाइक दैट? சூப்பர் மது, யூ கில்ட் இட். சூப்பர். 30 மினிட்ஸ் நான் வந்துறேன். உள்ளே போ. திருடுறதும் கஷ்டம் தான் போல. நீ சொன்னது கரெக்ட் மச்சி. மச்சான் இங்க பாரு, நம்ம ஊர் காசு எடுத்துக்கலாமா? வேணாம் மச்சி, அத எப்ப செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அட விடு மச்சான், டோல் பூத்து காச்சும் கொடுக்கலாம்ல. சரி. வர்ஷா டன், கிளம்பிடு. யா எக்ஸ்கியூஸ் மீ ஹோல்ட் திஸ்.
மது சக்சஸ் ஒரு 15 more minutes அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வில் பீ தேர் Are you okay? Must be careful. Ishita, wake up. Wake up, Ishita. Hey, Bahadur, where are you? சூரஜ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு மச்சான் இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு அட்சகாசத்துன்னு முதல்ல நம்ம வேற ஊருக்கு போகணும் வேற ஊருக்கு இல்லை மச்சி வேற நாட்டுக்கே போகணும் இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி அப்ராட் போகிறோம் ஏர்போர்ட்லேயே மாட்டிப்போம் அதையும் பிளான் பண்ணியாச்சு நீங்கள் ரெடி ஆகி செக் அவுட் பண்ணுங்க மணிப்பூர் அப்படியே பர்மா தாய்லாந்து டுபு 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 டுபுனு சும்மா கிஸ்ஸாவா இருக்கும் ஓகே ரெடி ஒரே டிராஃபிக் ஆகுது இவன் அந்த டிசிபி இல்ல மச்சான் பிரதாப்புடா என்ன பண்ண போறோம் என்ன பண்றது அவன் எதுக்கு மச்சான் அங்கே வந்து செக் பண்ணுகிறான் ஓகே இங்க இருந்து 30-40 கிலோமீட்டர்ஸ் காசியாபாத் ஏய்
இருக்கலையா? பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. நானும் இருக்கேன். மச்சி கிளம்பலாம். சீக்கிரம் வந்துடு. போல மச்சி. நீங்க அவங்களை பிடிக்க வந்திருக்கீங்க. சூப்பர் சார், சமா சார். நீங்க எப்படி கார் நம்பர் நோட் பண்ணிருப்பீங்க? ஏன் வெயிட் பண்றீங்க? டக்கு வாங்கில சொல்லுங்க. அவளுக்கு இந்த திருவ கூட தாண்ட கூட சார. நீங்க அவளுக்கு புடிச்ச ஆகணும் சார். எந்த கார் சார்? சார் என்ன சார், அந்த ரெண்டு பொண்ணுங்க இப்பதான் ஒரு கார்ல போனாங்க. நீங்க பாக்கல சார்? அந்த வெள்ளை கலர் கார் சார். அந்த பொண்ணு சார் அங்கே சார். எஸ்கே பாருங்க சார். DL1CW3554 White Nova, correct? Oh, sir, where are you? Sir, number one. Car, 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 அவளுங்களை பிடிச்சி அப்படியே ஜெயிலுக்குள்ள போட்டுருங்க சார். கேட் நம்பர் 5 செக்யூரிட்டி சார். அப்படிதான். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆல் ஓகே? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆல் ஓகே. சரி, சீக்கிரமா வாங்க. பயமா இருக்கு. பயப்படாதீங்க, அப்படியே அங்க இருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், அதுக்குள்ள போலீஸ் வந்துரும். ஏய், பெரிய ஆளுங்க நீங்க. டெல்லி போலீஸ், நேஷனல் மீடியா, ஒரே ஜாலி தான். சிட், விளையாடாத. மது, விளையாடி முடிச்சிட்டோம். கேம் ஓவர். சிம்பிள் மது. நீங்க லவ் பண்றோன்னு போய் சொன்னீங்களா? ஏமாத்துனீங்களா? எங்களுக்கு கோவம் வந்துருச்சு, எங்க ஈகோ வெளியே வந்துருச்சு. உங்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்க சொன்ன அதே போய் சொன்னோம். எங்க கிட்ட அடிச்ச பணத்தை உங்களே யூஸ் பண்ணி வட்டியோட திருப்பி எடுத்துட்டோம். எப்படி? இப்போ ரிவெஞ்ச் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பசங்களை ஆண்டவ சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இப்ப பாத்தீங்களா, கை விட்டுட்டான். மச்சி மச்சி, நான் ஒரு பஞ்ச். ஏய் மது, அப்பல இப்ப பசங்க தான் ஏமாறணுமா என்ன? இந்த வாட்டி பொண்ணுங்க ஏமாந்தா இருக்கட்டுமே. ஓகே தானே? வர்ஷா செல்லக்குட்டி, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆப்பு வச்சாங்களா உங்களுக்கு? மொக்க கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? எப்பயும் கெத்தா ஒரு லுக் விடுவீங்களே, இப்ப ஏதாவது பேசி செல்லும். இதுக்கே சாக்கானா எப்படி? நம்ம அடிச்ச மொத்த காசும் எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பைக்ல தான் பணம் இருக்குனே, ஏதோ பிளான் கேன் போட்றாதீங்க. அதுல பெட்ரோல் இருக்கான்னு கூட தெரியல. ஓகே மது, டேக் கேர். போலீஸோட டைம் ஆயிடுச்சு. நான் போய் எல்லாம் பயங்கரமா மிஸ் பண்ணுவேன். எப்படி நாளைக்கு பேப்பர்ல போட்டோலாம் வரும்ல, அது கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கறேன். ஓகே பை. பை வர்ஷா டார்லிங். கட்டி பிடிச்ச சும்மா கிஸ் ஆவா இருந்தது. பை சொல்லு குட்டி. மேடம்
என்ன பண்ணலாம்? We deserve this. செம பெயின்ல என்ன தெரியல, கூட தோணல. சும்மா லுலுலாக்கே மச்சி, இந்த வாட்டி உண்மையா லவ் பண்ணிருக்காங்க போல, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அச்சோ, அதே இதுக்கு முன்னாடி வச்ச ஆப்பு அப்படி. அதனாலதான் எங்க கிட்ட பணம் ஒண்ணும் இல்ல, மொத்தமா பைக்ல தான் இருக்கு. இந்த மூமெண்ட் நீங்க எஸ்கேப் பண்ணனா கூட எல்லாமே உங்களுக்கு தான். லவ் கச்சாதான் பணம், இல்ல பேர்பட பணமே வேணாம் முடிவு பண்ணிட்டோம். மச்சி நம்ம இல்ல, மச்சி நம்ம நம்மள மாதிரி பசங்க எல்லாம் சினிமால தான் இருப்பாங்க மச்சி. நம்ம ஒரு ரேர் பீஸ் டூட் மச்சி, we are beyond logic மச்சி. ரெண்டு பேரும் ரொம்ப குட்டச்ச பொண்ணுங்க. சரி அப்புறம் அதுக்கு வெயிட்டிங் ஹக். ஓ 1 2 3 சொல்லுமா? 1 பண்ணலாமா? I love you Meera. Sorry Madhu. உங்க மேல ஒரு சார்ஜ் ஷீட் பைல இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க பிரதாப்? இட்ஸ் அன்பிலீவபிள். மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸ்ல ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் பிடிக்க தான் டெல்லி வந்தீங்க. ஹோட்டலில் சிவியராக சர்ச் போயிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏர்போர்ட் போய் செக்யூரிட்டி பிரீச் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க பிரதாப்? சார் ஐ வாஸ் ஆஃப்டர் சஸ்பெக்ட். நம்மளுடைய வேலை தானே சார், எவ்ரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். தோஸ் கார்ட் பிரதாப், டிபார்ட்மெண்ட்ல அந்த கேஸ் பத்தி சொன்னாங்க. ஆஃப்டர் ஆல் சீட்டிங் கேஸ் அது. 5 லட்சம் 10 லட்சம் ஏமாத்திருக்காங்க. உங்களை மாதிரி இவ்வளோ கேஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு அப்சிஷன் உங்களுக்கு அந்த கேஸ் மேலே? ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் மாதிரி பிகேவ் பண்ணிருக்கீங்க. என்னாச்சு பிரதாப் உங்களுக்கு? Really? Wow. அழகா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? Do you like it? I love it. அத பார்த்தோன்னே எனக்கு உன் ஞாபகம் வந்து. I thought I must buy it for you. It will always remind me of you. That's so sweet. Thank you so much. Bloody hell, you make me feel like an 18-year-old. Not fair. Pink suits you. Necklace, everything. Thank you. Yeah. Jesse. Na soliyava. Nee avlo alaga. Inge evano avlo alaga paathirukka matanga. No, I mean that. And I think I'm in Never mind. Forget that, okay? Don't look. Hot. I mean, it's really hot. Is it? அங்கனே ஒன்னும் தோணலல்லோ. இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மீடியா பிரஷர் வேற. சாரி பிரதாப். டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்தலக்கும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணிட்டு ட்ரை டு கம் அவுட் ஆஃப் திஸ் மெஸ் சார். क्या ये? सर इनके कैप में इंफ्रारेड लाइट लगी हुई है, जो किसी सीसीटीवी कैमरा चीट करने का एक तरीका है। सर हर एक गाड़ी को चेक करने का ऑफिशियल ऑर्डर भिजवा दिया है। आपका पैसा दिल्ली से बाहर नहीं जा सकता। Go, go, go.
Thank you. Okay. Guys, visa documents ellame pakka ready. In 2 days la Thailand irupom. Ange Kosamuyila settle aayirum. All set. How dude, irnathilende ellame doing? Machi, tent full of dollars. Anything is possible. Thailand porom summa daily of the sandwich. Sandwich saapuram sonuma. Diet la irukrom la. Ah! Enachu? இனிமே மறக்க மாட்டேன். உன் பேர்? என் பேரு மது இல்ல, தேன்மொழி. தேன்மொழியா? ஆமா மாமா, சாரி, நானே சொல்லிடலான்னு தான் இருந்தேன். கேடி, உன்னை பத்தி தெரியும்ல, நானாவது குற்றதாவது. I feel like flying in the sky. I feel like flying in the sky. Oh, oh, oh. I feel like flying in the sky. I feel like flying in the sky. Oh, oh, oh. பாந்தோடு பறவை போல் என் மனம் பறக்குது. இன்னொடி உலகம் பாபா என்று அழைக்குது. கனவுகள் வண்ணங்களாய் பாரிடும் நேரம் இது. என் மனவானில் புது வானவில் தோன்றுதே. கனவுகள் எல்லாம் மௌனமாய் போனதே. காலம் முன் நண்பனாய் மாறுமே. வாழ்வின் நீளம் போக இன்பம் 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 தானே. ஏதேதோ ஆசைகள்.